புற வாழ்க்கை என்பது பொருட்களெல்லாம் ஆனது. உணவு முதற்கொண்டு இருப்பிடம் முதற்கொண்டு உடைகள் முதற்கொண்டு எல்லாம் பொருட்களால் ஆனவை. ஆகவே பொருட்களை நிராகரிப்பதற்கு இல்லை. பொருளை ஈட்டும் பொழுது தனக்கு மட்டும் வாழ்ந்து கொண்டு, தன் குடும்பத்தாருக்கு மட்டும் வாழ்ந்து கொண்டு, மற்ற மக்களை பற்றி கவலைப்படாது, உற்றார் உறவினர்களை பற்றி கவலைப்படாது, நல்லோர்களை பற்றி கவலைப்படாது, தேவையுடையவரை பற்றி கவலைப்படாது, தனக்கு மட்டுமே வாழ்பவனுக்கு சனி பிடிக்கிறது. ஆனால் நம்பிக்கையுடைய மக்கள் ஜோதிடத்தை நம்புவார்கள் என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாத மக்கள், ஜோதிடத்தை நம்பாத மக்களாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் சேர வேண்டியதை சேர்ந்துவிடும், சார வேண்டியதை சார்ந்துவிடும். ஆகவே அறம் சார்ந்த வாழ்க்கை என்பதுதான் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான வழியே தவிர, எனக்கு சனி பிடித்து விட்டது என்று கூறிக்கொண்டு பதட்டப்பட்டு கொண்டு வாழ்க்கையை நாம் பயமாக பார்க்கக்கூடாது. இடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்துவருவது அகுதப்பதில் அந்த இளநகையை காட்டிலும் துன்பத்தை கடக்கின்ற வழி ஏதும் இல்லை என்று வள்ளுவம் கூறுகிறது. நல்லோர்கள் துன்பம் ஏற்படும் பொழுது, தீமை நடக்கும் பொழுது, தீமை அவர்களை நெருங்கும் பொழுது அதை நன்மையை கொண்டு தடுத்துக் கொள்வார்கள். நேர்வழியின் எல்லா மக்கள், தான் மட்டும் வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் துன்பம் வரும்போது அதை செலவு செய்து அதை எவ்வாறாவது தடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளில் முயல்வார்கள். அவர்களுக்கு அப்பொழுதுதான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பே வரும். ஏழைகளுக்கு உணவிட வேண்டும், அது செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நிர்பந்திக்கப்படுவதன் காரணம் அவர்கள் அதை சாதாரண நிலையில் செய்யாது தவறுவிட்டது தான். இதற்காகத்தான் இந்த பரிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை செய்வதனால் மட்டும் அவர்கள் இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து விடுவதில்லை. அதை அவர்கள் வாழ்வாக கொள்ளாதவரை, வாழ்நாள் வரை செய்யாதவரை அவர்கள் மீண்டும் மீண்டும் பிடிக்கப்படுவார்கள். நமக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது நாம் சுகமாக இருக்கிறோம், நமக்கு ஏதுவாக இல்லாத பொழுது நாம் துன்பப்படுகிறோம். ஒவ்வொரு பொருளீட்டலும் அறம் சார்ந்த வழியில் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வேலையை, அது எந்த வேலையோ, அந்த வேலையை கவனத்துடனும் நிதானத்துடனும் பணிவுடனும் மிகவும் தாழ்மையுடனும் பிறருக்கான உதவியாக அதை ஆற்ற வேண்டும். அதிலிருந்து வருகின்ற பொருட்களை சரியான வழிகளில் செலவு செய்து தன்னையும் நிறைவாக்கி கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் நிறைவாக்குவதற்கு முயல வேண்டும். நீங்கள் அழகிய வார்த்தைகளை பேச வேண்டும், கனிவுடன் இருக்க வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும், பிறருக்காக உங்கள் அறிவையும் திறமையும் செலவு செய்ய வேண்டும், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, அன்போடு இருக்க வேண்டும். இவையெல்லாம் உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறது. இவற்றில் குறை வைக்கும்பொழுது மட்டும்தான் நாம் பிடிக்கப்படுகிறோம். நல்லதை நினைக்கும் பொழுதெல்லாம் சக்தி சேமிக்கப்படுகிறது. தீயவற்றை நினைக்கும் பொழுதெல்லாம், நம்முடைய விழிப்புணர்விலிருந்து நாம் வெளியேறும் பொழுதெல்லாம் நம்முடைய சக்தி செலவாகி விடுகிறது. ஆகவே சுகமான வாழ்க்கை என்பது எண்ணங்களை சீர்படுத்துவதில், நல்லவற்றை எண்ணுவதில், நல்லதை நினைப்பதில், அழகியதை பேசுவதில், இருப்பவற்றை நன்றாக தனக்கும் பிறருக்குமாக செலவு செய்வதில், இவற்றிலெல்லாம் அமைகிறது. கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு எடுத்து சோதிக்கிறான். ஆகவே சுகமான வாழ்க்கை என்பது நல்ல நினைப்புகளில் இருக்கிறது, நல்லதை நினைப்பதில் இருக்கிறது, பொறுமையில் இருக்கிறது, விட்டு கொடுப்பதில் இருக்கிறது, பிறருக்காக வாழ்வதில் இருக்கிறது. தனக்காக மட்டும் வாழ்வதில் எந்த நியாயமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விதைப்பதை ஒழுங்காக விதைத்து விட்டால் அறுப்பதை சிறப்பாக அறுத்து விடலாம். ஆகவே ஞானமுடைய மக்களை அணுகி வாழ வேண்டும் என்ற அக்கறை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். நம்மை துன்பம் அணுகும் பொழுது மட்டும் நாம் விழித்து கொண்டு அதற்கு சனியை காரணமாக்குவதும் குருவை காரணமாக்குவதும் நம்முடைய அறிவினும். இவையெல்லாம் நமக்கு தேடி வந்து துன்பங்களை தருவதில்லை. அவைகள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. யார் யாருக்கு என்ன என்பதெல்லாம் அது இயற்கை மட்டுமே தீர்மானம் செய்யும். சனிச்சரன் பிடிச்சிட்டான்னு சொல்கிறத விட கடவுள் என்னை பிடிச்சிருக்காருன்னு சொன்னதை நல்ல வார்த்தை அது. ஏன்னா கடவுள் சொல்லாமல் எதுவும் நம்மளை பிடிக்காது. இப்போ ஏழரை சனி பிடிச்சிருச்சின்னு வச்சுங்க, நல்ல காரியம் நீங்கள் பண்ணினே இருக்கணும். அதுதான் அது சாதாரண காலத்திலே பண்ணலாம்ல. போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி சனிக்கிழக்கம் அரெஸ்ட் பண்ணிக்கிதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டியதானே உங்கள் வேலை. ஏன் துன்பப்படுறீங்க? இப்போ வந்து அது வந்து சனி வந்து பெயிலில் விடாது, நல்லது செய்தால் பெயிலில் விட்டுரும். அது பிடிச்சா பிடினா ஏழரை வருஷம் லாக் பண்ணி வச்சுருதுன்னு. அப்போ பெயில் வரணுன்னா என்ன பண்ணுன்னா, இயன்றவரை நன்மை ஒரு பயத்திலையாவது
நன்மையும் பண்ண வேண்டியதுதான். கொடுக்காத கொடுங்க, நல்ல பேச்சு பேசுங்க, அக்கம் பக்கத்தில் நெருக்கமாக இருங்க, பொறுமையாக இருங்க. சுகமான வாழ்க்கை என்பது எண்ணங்களில் இருந்தால் மட்டும் போதுமா அல்லது பொருள்களின் அடிப்படையிலும் தேவையா? ரெண்டாவது கேள்வி, சனி பிடித்திருக்கிறது என்கிறார்கள். எனக்கு சனி பிடித்திருக்கிறது. ஆகவே தொல்லைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது சனி பிடித்ததனால் வருவதா? மூன்றாவது கேள்வி, சக்தி செலவழிப்பு எண்ணங்களின் ஓட்டங்களினாலா அல்லது நம்முடைய நினைப்பினாலா? அப்படி கேள்வி இருக்குது. சுகமான வாழ்க்கை என்பது எண்ணங்களின் அளவில் இருந்தால் போதுமானது. உருவங்களின் பொருள்களின் அடிப்படையில் எண்ணங்கள் தேவையா? சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கு எந்த உருவமும் இல்லை. ஆனால் சுகத்திற்கு புற வாழ்க்கையில் பொருட்கள் மிக அவசியமாக இருக்கிறது. பொருட்களும் மனித உறவுகளும் மிகவும் அவசியமாக இருக்கிறது புற வாழ்க்கையில். இம்மை வாழ்க்கையில் இம்மை வாழ்க்கை என்பது பொருள்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. புற வாழ்க்கை என்பது பொருள்களால் ஆனது. பொருளின்றி இந்த உலக வாழ்க்கை சாதாரணமாக சுகமாக அமைவதில்லை. உணவு முதற்கொண்டு, இருப்பிடம் முதற்கொண்டு, உடைகள் முதற்கொண்டு எல்லாம் பொருள்களால் ஆனவை. ஆகவே பொருள்களை நிராகரிப்பதற்கு இல்லை. பொருள்கள் அடிப்படையாக இருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையை யார் விழிப்போடும் நிதானத்தோடும் உயர்வு தன்மையோடும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அக வாழ்க்கை எனப்படுகின்ற பொருளற்ற உலகத்தில் அருமையான ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்க்கையை அடைய பெற வேண்டுமென்றால் இந்த உலக வாழ்க்கையை, பொருளுடன் கூடிய வாழ்க்கையை, பொருள் சார்ந்த வாழ்க்கையை நீங்கள் மிகவும் சுகமாக, அற்புதமாக, தங்கு தடையின்றி நிறைவாக வாழ வேண்டும் என்பது இறை நியதியாக இருக்கிறது. பொருள்களை நாம் நிராகரிப்பதற்கு இல்லை. எல்லாம் பொருள்களால் ஆனது. புற வாழ்க்கை மொத்தமும் ஒவ்வொரு படைப்பும் பொருள்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தவணை இருக்கிறது. ஒரு காலத்தவணை வரை அவை நமக்கு பயன்படும். பின்பு அவை தன் வலுவிழக்கும். பொருள்கள் நம்மை விட்டு விலகும். நாம் அடைய பெற்றிருக்கின்ற பொருள்கள் யாவும் நமக்கு நற்பயன்களை தர வேண்டுமென்றால் இறை நியதிகள் என்ன வழியில் நம்மை வாழச் சொல்லி இருக்கின்றனவோ, அறம் சார்ந்த வாழ்க்கையில் நாம் வாழும்பொழுதுதான் இந்த பொருள்கள் நமக்கு பூரணமாக பயன்படும். அறம் தவறும் பொழுதெல்லாம் இந்த பொருள்கள் வருவது போல் வரும். பின்பு அவை தன் பயன்களை தருவது போல் தரும். ஆனால் எதுவும் நற்பயன்களை அளிக்காது. செல்வத்துச்செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. செல்வத்துச்செல்வம் அருட்செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் என்பது மறைவான வாழ்க்கைக்குரியது. பொருட்செல்வம் என்பது நல்ல மனிதர்களிடத்தும் இருக்கிறது, தீய மனிதர்களிடத்தும் இருக்கிறது. எல்லோரிடத்திலும் பொருட்செல்வம் என்பது இருக்கிறது. ஆகவே பொருட்செல்வத்தை அடிப்படையாக கொண்டுகின்ற வாழ்க்கை பூரண வாழ்க்கை ஆகாது. பொருளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பொருளை பொருளில் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கோட்பாடுகளும் நேதிகளும் அறிஞர் பெருமக்களாலும் வேதங்களிலும் இன்னும் ஞான மக்களாலும் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருளை நாம் எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற குறிப்புகள் ஏராளம் காணப்படுகின்றன. அவற்றின் மீது வாழும் பொழுது மட்டும்தான் இந்த பொருள் நமக்கு பூரணமாக பயன்படும். இந்த பொருள் நம்மை மேலாம் வாழ்க்கைக்கு உயர்த்துகின்ற ஒரு படிநிலை. அவற்றை தூக்கி சுமந்து கொண்டு
நாம் மேலான வாழ்க்கைக்கு போய்விட முடியாது, அவற்றை பயன்படுத்தி போய்விடலாம். ஆகவே சுகமான வாழ்க்கை என்பது மனதளவில் அருட்செல்வத்தை குறிப்பதாகும். உலக வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தால் அமைவதாகும். பொருட்செல்வம் எல்லோருக்கும் இருக்கிறது, ஓரளவிற்கு இருக்கிறது. அளவுபட நிர்ணயித்து நேர்வழி காட்டினோம். இன்னார்க்கு இவ்வளவு என்று வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பொருளை அறம் சார்ந்த வழிகளில் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை பொறுத்து உங்களுடைய மறுமை வாழ்க்கை என சொல்லப்படுகின்ற அருள் வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, குற்றமற்ற வாழ்க்கை, தெம்புடன் கூடிய வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை இதிலிருந்து தான் அமைகிறது. பொருளை ஈட்டும் பொழுது தனக்கு மட்டும் வாழ்ந்து கொண்டு, தன் குடும்பத்தாருக்கு மட்டும் வாழ்ந்து கொண்டு, மற்ற மக்களை பற்றி கவலைப்படாது, உற்றார் உறவினர்களை பற்றி கவலைப்படாது, நல்லோர்களை பற்றி கவலைப்படாது, தேவையுடையவரை பற்றி கவலைப்படாது, தனக்கு மட்டுமே வாழ்பவனுக்கு சனி பிடிக்கிறது. பொருளை எவ்வாறு வாழ வேண்டும் என்ற குறிப்புகளிலிருந்து அவற்றின் நேர்வழிகளில், அது சார்ந்த நேர்வழிகளில் வாழாதவர்கள், அறியாத மக்களுக்கு சனி பிடிக்கிறது. ஏனென்றால் ஜோதிட கோட்பாடுகள் அவ்வாறு தான் கூறுகின்றன. தர்மம் சாராத வாழ்க்கையில் வாழ்பவர்களுக்கு சனி பிடிக்கிறது, அது ஏழரை சனியாக பிடிக்கிறது. லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ 12 வந்தாலும், ராசியில் வந்தாலும், அல்லது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2 இடத்தில் வருகின்ற அந்த 7.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். 7.5 ஆண்டுகள் 7.5 சனியாக பிடித்து அவர்களை அந்த சனி நேர்வழிப்படுத்துகிறது. குறிப்பாக கோள்கள் வட்ட வரையில் சூழ்ந்து வருகின்றன. சூரியன் நமக்கு எவ்வாறு பயன்படுகிறதோ, சந்திரன் எவ்வாறு பயன்படுகிறதோ, மேகக்கூட்டங்கள் எவ்வாறு பயன்படுகிறதோ, நட்சத்திர கூட்டங்கள் எவ்வாறு பயன்படுகிறதோ, உலகத்தின் ஒவ்வொரு படைப்பும் எவ்வாறு நமக்கானதாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் கோள்களும் நமக்காகவே ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோள்கள் தங்களுடைய பங்கை செய்தே தீரும். இவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இவ்வாறு ஜோதிட கோட்பாடுகள் நமக்கு அறிவிக்கின்றன. அவற்றை உண்மையா பொய்யா என்று ஆராய்கின்ற அறிவும் திறமையும் நமக்கு இல்லை. ஞான பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள், ஒரு சிலர் அது உண்மை என்று கூறுவார்கள், ஒரு சிலர் அது பொய் என்று கூறுவார்கள். ஆனால் நம்பிக்கையுடைய மக்கள் ஜோதிடத்தை நம்புவார்கள் என்றால் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நம்பிக்கை இல்லாத மக்கள், ஜோதிடத்தை நம்பாத மக்களாக இருந்தாலும் அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டால் சேர வேண்டியதை சேர்ந்துவிடும், சார வேண்டியதை சார்ந்துவிடும். ஆகவே அறம் சார்ந்த வாழ்க்கை என்பதுதான் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான வழியே தவிர, எனக்கு சனி பிடித்து விட்டது என்று கூறிக்கொண்டு பதட்டப்பட்டு கொண்டு வாழ்க்கையை நாம் பயமாக பார்க்கக்கூடாது. துன்பங்கள் எல்லோருக்கும் வந்து போகின்றன. துன்பங்கள் இல்லாத மக்கள் இல்லை. ஞான மக்களுக்கும் துன்பம் வரும், நல்லோர்களுக்கும் துன்பம் வரும், சாதாரண மக்களுக்கும் துன்பம் வரும், சான்றாண்மை மிக்கவர்களுக்கும் துன்பம் வரும். எல்லோருக்கும் துன்பம் வந்து கொண்டு தான் இருக்கிறது. துன்பம் இல்லாது வாழ்வை கடந்து போக முடியாது. ஆனால் துன்பத்தை இடுமைக்கு இடுமைப்படுப்பர், இடுமைக்கு இடுமைப்படாதவர். துன்பம் வரும் காலத்தில் துன்பத்தை துன்பமாக கருதாமல் தன்னை திருத்திக் கொள்கின்ற ஒரு வழியாக, தன்னை நேர்படுத்திக் கொள்கின்ற ஒரு வழியாக துன்பத்தை ஆக்கிக் கொள்கின்ற மக்கள் துன்பத்திற்கு துன்பத்தை தந்து விடுவார்கள் என்று வள்ளுவம் கூறுகிறது. ஆகவே துன்பத்திற்கண்டு துன்பம் வருங்கால் நகுக என்று வள்ளுவர் கூறினார். இடுக்கன் வருங்கால் நகுக என்று கூறினார். உன்னுடைய வழியை பார், நீ எந்த வழியில் வந்திருக்கிறாய், ஏன் இந்த துன்பம் உனக்கு வந்திருக்கிறது என்பதை நீயே எண்ணி சிரித்துக்கொள். இது காரம் இல்லை, இப்பொழுது இந்த துன்பமெல்லாம் எனக்கு நடைபெறுகிறது என்பதை நீ அறிந்து உன்னுடைய தீய நடத்தைக்காக வருந்தி நீயே ஒரு துன்ப சிரிப்பாக சிரித்துக்கொள், அல்லது இன்ப சிரிப்பாக சிரித்துக்கொள். இடுக்கன் வருங்கால் நகுக, அதனை அடுத்துருவது அகுதப்பதில் அந்த இளநகையை காட்டிலும் துன்பத்தை கடக்கின்ற வழி ஏதும் இல்லை என்று வள்ளுவம் கூறுகிறது. ஆகவே சொல்லொன்று செயலொன்றாக இருப்பவர்கள் துன்பப்படுகிறார்கள். சொல்வேறு செயல் வேறாக இருக்கின்ற மக்களுக்குத்தான் கிரகங்களும் துன்பத்தை கொண்டு வருகின்றன. சொல்வேறு செயல் வேறாக இல்லாது சொல்லியதை செய்பவர்கள் செய்வதைத்தான் சொல்பவர்கள், இவர்கள் மேன்மக்கள். கனவினும் இன்னாது மண்ணோ
வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு. செயல்வேறு சொல்வேறாக சொல்லுகின்ற மக்களுடைய தொடர்பை கனவில் கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. அத்தகைய மக்களிடமிருந்து விலகிவிட வேண்டும். ஆகிய துன்பங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி. நேர்வழிப்பட்ட மக்களுக்கும் சான்றாண்மை மக்களுக்கும் நல்லோர்களுக்கும் துன்பங்கள் வரும். ஆனால் அது அவர்கள் பிறருக்காக வாழ்வதனால் பெற்றுக்கொள்கின்ற துன்பம். அது அவர்களை வழிப்படுத்தாது, அது இன்னும் அவர்களை சாந்தப்படுத்தும். தன்னுடைய துன்பங்களை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். பிற மக்களுக்காக வாழ்கின்ற தன்மை உடையவர்கள் துன்பங்களை பெரிதாக கருதுவதில்லை. அவர்களுக்கு இடும்பைக்கு இடும்பை படுப்பார். தனக்காக வாழ்கின்ற மக்கள், தன்னை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன், தன் சுயநலத்தையே பெரிதாக பார்த்து கொள்பவன், தன்னை தவிர தாண்டாதவன், அதாவது செலவில் நற்பண்புகளை தனக்குள் நிலைத்திருப்பவர்கள் வேறு. உதவி செய்வதில் குறைபாடு உடையவர்கள், தான் மட்டுமே வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள், இவர்கள் எல்லோரும் துன்பத்தை அடையும் பொழுது அதை பெரிதாக காண்பார்கள். அந்த துன்பம் அவர்களை படாது பாடுபடுத்திவிடும். நான் நன்றாகத்தானே இருந்தேன், நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யவில்லையே, எந்த பாவம் நான் செய்யவில்லையே, எனக்கே நேற்றைக்கு துன்பம் வந்தது என்று புலம்புவார்கள். அந்த துன்பம் வந்ததே அவர்கள் பிறருக்காக வாழாது தனக்காக மட்டுமே சிந்தித்த மக்கள், தர்ம வாழ்க்கையை வாழாதவர்கள், கொடுக்க வேண்டியதை கொடுக்காதவர்கள், செய்ய வேண்டியதை செய்யாதவர்கள், பங்கிட வேண்டியதை பங்கிடாதவர்கள். இவர்கள் துன்பம் வரும் பொழுது அவருடைய பங்கு செலவு செய்யப்படுவதற்காக, அவர்கள் எதை தனக்காக வாழ்ந்தார்களோ அதெல்லாம் அவர்களிடம் வந்து பிடுங்கப்படும், அவர்களிடம் வந்து எடுக்கப்படும். அவர்கள் தர்ம வழியில் வாழாததின் தண்டனையை அவர்கள் இம்மையிலே அனுபவிப்பார்கள். பிறகு மறுமையிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பம் ஏற்படும். நல்லவர்களுக்கு துன்பம் ஏற்படும் என்றால் அவர்கள் நன்மையை கொண்டே அதை தடுத்து கொள்வார்கள். நல்லவர்கள் துன்பம் ஏற்படும் பொழுது, தீமை நடக்கும் பொழுது, தீமை அவர்களை நெருங்கும் பொழுது அதை நன்மையை கொண்டு தடுத்து கொள்வார்கள். அவர்கள் தீயதை கனவிலும் எண்ண மாட்டார்கள், பிறகு தீங்கு செய்வதை விரும்பவும் மாட்டார்கள். தீமை அவர்கள் நிச்சயமாக வெகு தூரமாக ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் நேர்வழியின் எல்லா மக்கள், தான் மட்டும் வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள், துன்பம் வரும்போது அதை செலவு செய்து அதை எவ்வாறாவது தடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தவறான வழிகளில் முயல்வார்கள். அவர்களுக்கு அப்பொழுதுதான் பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற நினைப்பே வரும். ஏழைகளுக்கு உணவிட வேண்டும், அது செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் நிர்பந்திக்கப்படுவதன் காரணம் அவர்கள் அதை சாதாரண நிலையில் செய்யாது தவறுவிட்டது தான். இதற்காகத்தான் இந்த பரிகாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவற்றை செய்வதனால் மட்டும் அவர்கள் இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து விடுவதில்லை. அதை அவர்கள் வாழ்வாக கொள்ளாத வரை, வாழ்நாள் வரை செய்யாத வரை அவர்கள் மீண்டும் மீண்டும் பிடிக்கப்படுவார்கள். ஆகிய வாழ்க்கை என்பது பிறருக்கானது. பிறருக்காக வாழ்வதே வாழ்வு. பிறருடைய நன்மை கருதி தன் அறிவையும் திறமையும் செலவு செய்பவன் மேலோன். தன் நன்மையை மட்டும் கருதி கொள்பவன் பிறரிடமிருந்து உழைப்பை சுரண்டி அபகரித்து தன் வாழ்க்கை மேம்பாடு உடையதாக ஆக்கி கொண்டவன் நிச்சயமாக அவன் எல்லா துன்பங்களையும் கொள்முதல் செய்து கொள்வான். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சனி பிடித்திருக்கிறது என்றெல்லாம் நாம் பயப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. கோள்கள் தங்கள் கடமையை செய்கின்றன. சூரியனைப் போல, சந்திரனைப் போல வானங்கள் பூமி யாவும் நமக்காக வசப்படுத்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் நேர்வழி நிற்கும் போது அவை நிம்மதியாக நமக்கு உதவி செய்கின்றன, தமிழிடமிருந்து பங்குகளை அளிக்கின்றன. நாம் தூயவர்களாக இருக்கும் பொழுது தூய்மை நம்ம வந்து அடைகிறது, சூரியன் நமக்கு ஒத்துக்கொள்கிறது, சந்திரன் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது, மழை ஒத்துக்கொள்கிறது, எல்லாம் நமக்கு நன்மை செய்கின்றன. நாம் உண்கின்ற உணவு நமக்கு ஏராளம் நன்மையை தருகின்றது. நாம் அறம் தவறிய வாழ்க்கையில் வாழும்போது மட்டும்தான் இவை எல்லாம் நமக்கு எதிராக திரும்புகின்றன. ஆகவே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அறிஞர் பெருமக்கள் எவ்வாறு கூறியிருக்கிறார்களோ அந்த வழியை நிதமும் சிந்தித்து, நிதமும் சிந்தித்து அடக்கமுடைய மக்கள், அறிவுடைய மக்கள், ஆண்டாண்மை மிக்க மக்கள் இவர்களை சேர்ந்து நேர்வழியை கற்று தேர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நியாயமானதாக ஆக்காத வரையில் சாதாரணமாக வருகின்ற இந்த துன்பங்கள் கொடுமையாக உங்கள் மீது நிகழ்ந்து முடியும். துன்பங்கள் என்பது நமக்கு ஏதுவாக இல்லாததுதான். நமக்கு ஏதுவாக இருக்கும் பொழுது நாம் சுகமாக இருக்கிறோம், நமக்கு ஏதுவாக இல்லாத பொழுது நாம் துன்பப்படுகிறோம்.
ஆகவே இதை நாம் எவ்வாறு மாற்றி அமைப்பது என்பதை சிந்தித்து உணர வேண்டும். நல்லடியார்கள் கூட்டத்தோடு வாழ்வை இணைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளீட்டலும் அறம் சார்ந்த வழியில் இருக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வேலையை, அது எந்த வேலையோ, அந்த வேலையை கவனத்துடனும் நிதானத்துடனும் பணிவுடனும் மிகவும் தாழ்மையுடனும் பிறருக்கான உதவியாக அதை ஆற்ற வேண்டும். அதிலிருந்து வருகின்ற பொருட்களை சரியான வழிகளில் செலவு செய்து தன்னையும் நிறைவாக்கி கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் நிறைவாக்குவதற்கு முயல வேண்டும். இவ்வாறு இந்த வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்கின்றவன் இம்மையில் எவன் குருடனாக இருக்கின்றானோ அவன் மறுமையிலும் குருடனாகவே எழுப்பப்படுவான். ஆகவே இந்த கோள்கள் நமக்கு நன்மையை செய்கின்றன. நம்மை வழிதிருத்துவதற்காக நம் மீது தீமைகள் வீசப்படுகின்றன. அப்பொழுதும் நாம் திருந்தவில்லை என்றால் வேதனையின் சாட்டை நம் மீது வீசப்படும். இறைவன் படிப்படியாக பிடிக்கிறான். இயற்கை படிப்படியாக நம் மீது வேலை செய்கிறது. கைவிடப்பட்ட மக்கள் என்று யாரும் இல்லை. நிச்சயமாக எல்லோரும் எச்சரிக்கப்படுகிறார்கள். எல்லோருக்கும் நேர்வழி புகட்டப்படுகிறது. காலத்தவணை அளிக்கப்படுகிறது. திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. இந்த கற்றறிந்த மக்களோடு, ஞான மக்களோடு சேர்ந்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள பிரியப்படாதவர்களுக்குத்தான் துன்பம் துன்பமாக இருக்கிறது. ஞானங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு மேன்மக்கள் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். அருமையான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, அழகாக எவ்வாறு வாழ்வது என்பதை அவர்கள் அப்படியே சொல்லிவிடுவார்கள். அதை சார்ந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நாம் கடமை தவறுகிறோம். ஒவ்வொரு செயலையும் நிச்சயமாக நம்முடைய கடமையாக நாம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய ஒன்றாக கருதி செய்ய வேண்டும். நாம் வாழ்கிறோம், மனப்பாக இருக்கிறோம், இளமையில் மிகவும் பலமாக இருக்கிறோம், கல்வி அறிவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், நல்ல வேலைவாய்ப்புகளை அமர்ந்திருக்கிறோம், நல்ல வருமானம் இருக்கிறது, திருமணம் செய்து கொள்கிறோம், குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறோம், அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஏராளம் செலவு செய்கிறோம், நம்முடைய கற்பனையை விரிக்கிறோம், கார் வாங்குகிறோம், எல்லாம் வாங்குகிறோம். இவையெல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவை தான். ஆனாலும் நீங்கள் அழகிய வார்த்தைகளை பேச வேண்டும், கனிவுடன் இருக்க வேண்டும், பொறுமையுடன் இருக்க வேண்டும், பிறருக்காக உங்கள் அறிவையும் திறமையும் செலவு செய்ய வேண்டும். உங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் நீங்கள் செய்யக்கூடாது, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, அன்போடு இருக்க வேண்டும். இவையெல்லாம் உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கிறது. இவற்றில் குறை வைக்கும்போது மட்டும்தான் நாம் பிடிக்கப்படுகிறோம். அதிகாரமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அன்பில்லாது நாம் நடக்கும்போது தான் நம்முடைய வருமானங்கள் நமக்கு எதிராக திரும்புகின்றன. நாம் உண்கின்ற ஒவ்வொரு பொருளும் நமக்குள் நோயாக பதிவாகின்றன. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நோய்கள் என்பதும் நொடிகள் என்பதும் நம் மீது நடக்கின்ற எந்த குற்றங்கள் என்பதும் நாம் துன்பப்படுவதெல்லாம் நாம் சம்பாதித்து கொண்டவை. நம்முடைய கரங்களால் நாம் சம்பாதித்து கொண்டவை தவிர அவை சனி கிரகத்திலிருந்து உங்களுக்கு நேரடியாக வருவதில்லை. அந்த கோள் உங்கள் மீது தன்னுடைய கதிர்களை பாய்ச்சுகிறது. உங்களுடைய செயலுக்கேற்றவாறு அந்த கதிர்வீச்சு உங்கள் மீது காரியங்களை நிகழ்த்துகிறது. ஆகவே நம்முடைய மனமே அடிப்படையாக இருக்கிறது. நம்முடைய மனதில் நல்லவற்றை நாம் பதிக்க வேண்டும், நல்லவற்றை நாம் செய்ய வேண்டும், நல்லதை பாராயணம் செய்ய வேண்டும், நல்லதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லதை நினைக்கும் பொழுதெல்லாம் சக்தி சேமிக்கப்படுகிறது. தீயவற்றை நினைக்கும் பொழுதெல்லாம், நம்முடைய விழிப்புணர்விலிருந்து நாம் வெளியேறும் பொழுதெல்லாம் நம்முடைய சக்தி செலவாகி விடுகிறது. ஆகவே நினைப்பு, நல்ல நினைப்பு வாழ்க்கையை தருகிறது. நல்ல நினைப்புகளில் நாம் நம்மை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுகமான வாழ்க்கை என்பது எண்ணங்களின் அடிப்படையில் சுகமானவற்றை நினைப்பதாகும். எது சுகம் தருமோ, எது சமாதானத்தை தருமோ, எது சாந்தத்தை தருமோ, எது மற்றவருடைய உறவை நமக்கு நெருக்கமாக்குமோ, நம்மோடு நிற்பவர்கள் மிகவும் ஆனந்தமாக இருப்பார்களோ, களிப்புடன் இருப்பார்களோ, எந்த குறையுமின்றி வாழ்வார்களோ, அதை நாம் நம்முடைய எண்ணங்களின் வழியாக கொண்டு வர முடியும். நம் எண்ணங்கள் சீர்பட்டிருந்தால், நல்லவற்றை மட்டும் நாம் நினைப்பவர்களாக இருந்தால், பிறருடைய வாழ்க்கையை நாம் மதிப்போராக இருந்தால், நம்முடைய எண்ணங்கள் நல்லவையாக இருக்கும்.
நம்முடைய எண்ணம் சுயநலம் சார்ந்ததாக, பிறரை விரட்டுவதாக, வருத்துவதாக, அதிகாரம் செய்வதாக, குற்றம் குறை சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய சக்தி செலவழியும் போக்கோடு தீமைகளும் நம்மை வந்து அடையும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுகமான வாழ்க்கை என்பது எண்ணங்களை சீர்படுத்துவதில், நல்லவற்றை எண்ணுவதில், நல்லதை நினைப்பதில், அழகியதை பேசுவதில், இருப்பவற்றை நன்றாக தனக்கும் பிறருக்குமாக செலவு செய்வதில், இவற்றிலெல்லாம் அமைகிறது. பொருள் சார்ந்து இந்த வாழ்க்கை, இந்த பூமி வாழ்க்கை சிறப்பாக அமையாவிட்டால் நிச்சயமாக நம்முடைய மனம் கலவரமடையும், தூய்மை கெட்டுப்போகும். நாம் குற்றங்குறை சொல்பவர்களாக, கோல் சொல்பவர்களாக, பிறரை ஏசுபவர்களாக, துன்பப்படுத்துபவர்களாக தானே மாறிவிடுவோம். பொருள் உடைமை என்பது உங்களுக்கு ஒரு சிறிது காலம் தரப்படுகிறது, அது உங்களுடைய பொருட்கள் அல்ல. ஒரு வீடோ வாசலோ காரோ உங்களுக்கு தரப்பட்டால் சிறிது காலம் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்ற அனுமதி தான் அதன் மீது இருக்கிறது. அது முற்றிலும் முழுதாக உங்களுக்காக அமைந்து விடுவதில்லை. அதை நீங்கள் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு எங்கும் சென்று விட முடியாது. இப்பொழுது நீங்கள் ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் என்றால் அது உங்கள் வீடு என்று காட்டப்படுகிறது, ஆனால் அது உங்களுடைய வீடு இல்லை. உங்களுடைய வீடு என்பது உங்களுடைய உள்ளம்தான். பொருட்களான இந்த வீடு இல்லாவிட்டால் நம்முடைய இதயம் துன்பப்படும். ஆகவே இந்த பொருட்களான வீடும் வாசலும் காரும் தோட்டமும் துறவும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அது சிறிது காலம் நீங்கள் சுவித்திருப்பதற்காக, நேர்வழி செல்வதற்காக, உங்களோட அக வாழ்க்கையை விரித்துக் கொள்வதற்காக, மறுமை வாழ்க்கையை நீங்கள் கண்டெடுப்பதற்காக இவை அமைக்கப்பட்டதை தவிர இவற்றின் மீது உரிமை பாராட்டி இவற்றிலேயே நீங்கள் தங்கிவிடுவதற்காக இல்லை. ஆகவே நீங்கள் பெற்றிருக்கின்ற வசதி வாய்ப்புகள் யாவும் ஒரு கால தவணையின் மீது இருக்கிறது. ஒரு கால தவணை இருக்கிறது. அந்த தவணைக்குள் நீங்கள் மறுமை வாழ்க்கையை ஈட்டிவிட வேண்டும். பொருளற்ற உலகத்தில், வார்த்தைகளற்ற உலகத்தில் நாம் வாழ்வதற்கு, நம்மை தயார் செய்வதற்கான ஒரு முன்னேற்பாடு இந்த பூமி. இந்த பூமியிலேயே பொருள்களின் மீது நாம் பற்றற்று, பொருள்கள் இருக்கும் ஆனால் அவற்றின் தாக்கம் நம் மீது இருக்காது, அவை நம்மை பாடுபடுத்தாது, அவை நம்மை சுகப்படுத்துகிறது என்று நாம் எண்ண மாட்டோம். சுகப்படுத்துதல் என்பது நமக்குள் இருக்கின்ற ஒரு தன்மை. ஆகிய வீடு இருக்கும், வாசல் இருக்கும், தோட்டம் இருக்கும், துறவு இருக்கும், பெண்கள் இருப்பார்கள், மனைவிகள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், எல்லோரும் இருப்பார்கள். எல்லோரும் சிறப்பாக வாழ்வதை நாம் காண்போம். நம்முடைய பொருள்கள் எல்லோருக்கும் பயன்படுவதை நாம் கண்டும் நாம் மிகவும் மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் எந்தவித குற்றம் குறை கூறாமல், தன்னலம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடுமானால் நாம் அருமையை சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள். ஆகிய பொருள்களுடைய இந்த வாழ்க்கை நமக்கு சோதனை. கொடுத்து சோதிக்கிறான், சிலருக்கு எடுத்து சோதிக்கிறான். கொடுக்கப்பட்ட பொருள்களின் மீது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை பிறருக்கானதாக அமையாத வரை இந்த கொடுக்கப்பட்ட பொருள்கள் உங்களுக்கு சோதனையாக ஆகிவிடும். உங்களுக்கு எது வழங்கப்பட்டு இருக்கிறோ அதை நீங்கள் பிறருக்காக ஆக்காத வரை, உங்களை சார்ந்தவர்களும், உற்றார் உறவினர்களும், நண்பர்களும், நன்மக்களும், மேன்மக்களும், குருமார்களும் அவற்றில் பங்கெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வீடு, வீடு வாசல், தோட்டம் தரவு எல்லோருக்குமான பங்கு. இது எல்லோருக்குமானது இந்த பூமி. உங்களுக்கு குறிப்பாக சில பொருள்கள் உங்கள் உடமையாக காட்டப்படுகிறது ஒரு சிறிய காலம் வரை. அது நீங்கள் நேர்வழி நிற்கும்பொழுது, நல்ல வாழ்க்கை வாழும்பொழுது, நல்ல எண்ணங்களோடு இருக்கும் வரை அது உங்களோடு இருக்கும். நீங்கள் எத்தனை நல்லவர்களாக இருந்தாலும் அது உங்களை விட்டு பிரியும் காலம் வரும்பொழுது அது பிரிந்து போய்விடும். அது பிரியும் பொழுது நீங்கள் துன்பப்பட மாட்டீர்கள். இருக்கும் பொழுது சீரான வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமாக போகும்பொழுது நீங்கள் அதை புனிதமாக வழி அனுப்பிவிடுவீர்கள். போகட்டும் என்று புதிய வாழ்க்கை உங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பதையும் உங்களால் பார்க்க முடியும். புதிய பொருள்கள் உங்களை சேர்வதையும் உங்களால் காண முடியும். அதையும் நாம் சிறப்பாக வாழும் மக்களாக நாம் இருக்கும் வரை அவை நம்மை துன்பப்படுத்தாது. ஆகவே பொருள் சார்ந்த வாழ்க்கையை புறக்கணிப்பதற்கு இல்லை, அவற்றின் மீது நாம் பொறுப்பேற்படுத்திக் கொள்வதற்கும் இல்லை. நாம் பொறுப்பாக வாழ வேண்டும். ஆனால் இது காலத்திற்கும் என்னுடையது என்று நாம் கட்டியும் கூறக்கூடாது. அது எப்பொழுது நீங்கும், எதுவரை பயன்படும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆகிய நம்முடைய மனதை ஆள்பவர்களாக,
நம்முடைய வாழ்க்கையை கவனிப்பவர்களாக, எச்சரிக்கை உணர்வோடு இந்த பூமி வாழ்க்கையை நாம் விழிப்போடு வாழ்ந்து மறுமையை ஈட்ட வேண்டும் என்பது நம்முடைய விதியாக இருக்கிறது, இறைவனுடைய நியதியாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில் நிறைய தவறுகளை செய்கிறான், பொய் சொல்லி இடத்தை பறிக்கிறான், அல்லது லஞ்சம் கொடுத்து அதிகாரிகளை நெருங்கி தனக்கு சாதகமாக வாழ்க்கை வசதிகளை ஆக்கிக் கொள்கிறான். எல்லா தவறுகளையும் எளிதாக எவ்வளவு முடியுமோ தனக்கு சாதகமாக அதை செய்து கொண்டு வாழ்கிறான், தட்டி பறிக்கிறான். எத்தனையோ குற்றங்களில் பொருள் சேர்க்கை நிகழ்கிறது. அவர்களை பூரியார் என்று வள்ளுவர் சொல்கிறார், தீய மக்கள் என்று சொல்கிறார். அவர்களிடம் அது இருக்கும், சிறிது காலம் வரை இருக்கும், பின்பு அது திடுக்கூறாக அவைகள் பறிக்கப்படும். எத்தனையோ உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். திடுக்கூறாக அவர்களிடமிருந்து அது பறிக்கப்படும், அவர்களுக்கு பயனில்லாமல் போய்விடும். நல்ல மக்கள் குடிசைகளில் இருப்பார்கள், கூழோ கஞ்சியை குடிப்பார்கள், ஆனால் அவர்கள் நிரந்தரமான சுகத்தில் இருப்பார்கள். இதையும் நாம் பார்த்திருக்கிறோம், இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சுகமான வாழ்க்கை என்பது நல்ல நினைப்புகளில் இருக்கிறது, நல்லதை நினைப்பதில் இருக்கிறது, பொறுமையில் இருக்கிறது, விட்டு கொடுப்பதில் இருக்கிறது, பிறருக்காக வாழ்வதில் இருக்கிறது. தனக்காக மட்டும் வாழ்வதில் எந்த நியாயமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை வாழ்வின் ஆதாரமாக எவ்வாறு ஆக்குவது என்றால், நல்ல வாழ்க்கையை சிந்திப்பவர்கள் ஒவ்வொரு செயல்களிலும் நல்லவற்றை சிந்திப்பார்கள். இப்போ சாதாரணமாக கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுங்க, அந்த கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு ஆண், ஒரு இளைஞன் நல்ல நிலையில் இருப்பான், அழகாக இருப்பான், ஒரு வலுவோடு இருப்பான். அவனை நிறைய பொண்ணுங்க பார்த்துருக்கோம், காதல் பண்ணியிருக்கோம், எல்லா விஷயங்களையும் செய்திருப்பான். ஆனால் அவன் நிறைய தடையாகி கடைசியில் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு அழகு இல்லாத ஒரு பொண்ணு அவனுக்கு மனைவியாக மாறிடும். எதிர்பார்த்த அளவுக்கு அழகே இல்லாத ஒரு பெண் மனைவியாக மாறிடும். அதுக்கிட்ட அவன் காசு வாங்கியிருப்பான். இப்போ அவன் இளமையில் தனியாக இருந்தபொழுது வாழ்ந்த வாழ்க்கை வேறு, அவன் பழகிய பெண்கள் வேறு, பேசிய பேச்சு வேறு, நடந்த நடவடிக்கை வேறு. இப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு திருமண வாழ்க்கை வந்துடும். திருமண வாழ்க்கை வந்த பிறகு அந்த மனைவி வந்து அவனுக்கு அமைந்த பிறகு அந்த மனைவியிடம் ஏராளம் குறைகளை காண்பான். ஏதாவது ஒன்று தன்னுடைய பெருமைகளை பற்றி பேசுவான், நான் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், இவ்வளோ பொண்ணுங்களை நான் எங்கூட இருந்தாங்க பழகினாங்க, அப்படி இப்படின்னு தன்னுடைய பெருமைகள் எல்லாத்தையும் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொல்லின்னு இருக்கோம். இதே மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா என்ன ஆகும்? அது ஏற்படையதில்லை. ஆகவே இளமையில் நல்லோர் சேர்க்கை இல்லாதமா இளைஞர்கள், சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதவங்க, தன் போக்கில் தெரியும் இளைஞர்கள் இதுபோல் தன்னுடைய பழக்க வழக்கங்களை மன வாழ்க்கையில் மனைவிடம் சொல்லி சொல்பவர்களாக இருக்கிறார்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இவர்கள் சம்பாதித்த பொருள்கள் எல்லாம் இந்த வார்த்தை பதியும். இவர்கள் ஈட்டிய செல்வத்தில், கற்ற கல்வியில் எல்லாமே இந்த வார்த்தைகள் பதியும். ஒரு மனைவியிடத்தில் அவளினுடைய மனதை காயப்படுத்துகின்ற விதத்தில் தன்னை பற்றிய பெருமையான வார்த்தைகளை கூறிக்கொண்டு, அலங்காரமான ஆட்சிகளை பேசிக்கொண்டு, அவரை மனைவி காயப்படுத்துகிறோம் என்பது கூட தெரியாமல் பேசுகின்ற பேச்சுக்கள் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை முழுவதும் பிரதிபலிக்கும். ஒவ்வொரு பொருளிலும் இந்த பெண் பெற்ற அவமானம் பதிவு செய்யப்படும், இந்த பெண்ணுடைய மனக்காயம் பதிவு செய்யப்படும். ஆகவே அவன் எந்த பொருளை தொட்ட போதிலும், எந்த வேலையை தொட்ட போதிலும், எந்த பொருளை வாங்கிய போதிலும் அவன் நிச்சயமாக நிறைவான வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் இளமையிலே பழக்கப்பட வேண்டும். இளைஞர்களாக இருக்கும் பொழுதே நேர்வழி அவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதெல்லாம் சொல்லித்தர வேண்டும். இதற்கு கல்விக்கூடங்கள் இல்லை, அத்தகைய கல்விக்கூடங்களுக்கு மக்கள் அனுப்புவதும் இல்லை. எங்காவது சிறந்த மனிதர்கள் இருப்பார்கள், நியாயமான வாழ்க்கை வாழ்பவர்கள் இருப்பார்கள் என்று இந்த மக்கள் தேடுவதும் இல்லை.
இந்த மன வாழ்க்கையில் ஏராளம் குறைகள் இருப்பதற்கு காரணம் நேர்வழி என்பது இளமையில் புகட்டப்பட வேண்டும், ஐந்தில் வளைக்கப்பட வேண்டும். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது. இந்த கல்வி ஞானங்கள் புகட்டப்படுவதில்லை, நேர்வழிகள் சொல்லப்படுவதில்லை. பெற்றோர்களும் அவ்வாறு வாழ்வதில்லை, பிள்ளைகளையும் அவ்வாறு வளர்ப்பதில்லை, சரியானதை சொல்லிக் கொடுப்பதில்லை என்ற குறையெல்லாம் இப்பொழுது இருக்கிறது. வெறும் கல்விக்கூடங்கள், அறிவியல் சார்ந்த படிப்புகள், அறம் சார்ந்த படிப்புகள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டன. அறம் சார்ந்த கல்வி குறைந்தபட்சம் வாழ்நாள் முழுவதும் கற்பிக்கப்பட வேண்டும். வாழ்நாள் முழுவதும் இறக்கும் தருவாய் வரை அறம் சார்ந்த கல்வி போதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது சீராகவும் சிறப்பாகவும் அமையும். இந்த படைப்புகள் யாவும் நமக்கு பயன்பாடு உடையதாக மாறிவிடும். ஆன்மீகம் என்ற போர்வையில் உங்களுக்கு கடவுளை காட்டுகிறேன், அதை காட்டுகிறேன், இதை காட்டுகிறேன், யோகம் செலுத்துகிறேன் என்று சொல்கிறார்களே தவிர, குழந்தைகளிடம் சென்று இந்த கல்வி விதைக்க வேண்டும் என்று யாருக்கும் அக்கறை இல்லை. மேன்மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த இன்றைய கல்வி முறை அவ்வாறு இல்லை. வெறும் ஏட்டுக் கல்வியாக பயிற்றுவிக்கப்படுகிறது. நல்ல மனிதர்களிடம் சென்று தன்னுடைய குழந்தைகளை பழகவிட்டு நல்ல செய்திகளை கேட்டு நல்லவற்றில் அவர்கள் மனம் விதைக்கப்பட வேண்டும் என்ற அக்கறை பெற்றோர்களுக்கு வராத வரையில் நீங்கள் கோள்களின் மீதும் படைப்புகளின் மீதும் சனி பிடித்திருக்கிறது, குரு மாறிவிட்டான், செவ்வாய் மாறிவிட்டது, தோஷம் பிடித்து விட்டது என்று கூறுவீர்களே தவிர, விதைப்பதை ஒழுங்காக விதைத்து விட்டால் அறுப்பதை சிறப்பாக அறுத்து விடலாம். ஆகவே ஞானமுடைய மக்களை அணுகி வாழ வேண்டும் என்ற அக்கறை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். இப்பொழுது சாதாரணமான வளர்க்கப்பட்ட குழந்தைகள், கல்விக்கூடங்களில் வளர்க்கப்பட்டவர்கள், நல்ல செய்திகள் சொல்லிக் கொடுக்கப்படாதவர்கள், வெறும் கல்வியே அடிப்படையாக வைத்து வாழ்ந்தவர்கள் எல்லோரும் துன்பப்படுகிறார்கள். எவ்வாறு பேச வேண்டும் என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை, எவ்வாறு பழக வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இவைகள் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அறம் சார்ந்த கல்வி புகட்டப்படாத வரை இந்த வாழ்க்கை அழகானதாக அமையாது. ஆகிய வாழ்க்கை திடுக்கூறாக அவர்களை பிடிக்கும். இப்படி வளர்ந்த மனிதர்களை, குழந்தைகளை வாழ்க்கை திடுக்கூறாக பிடிக்கும். அவர்களுக்கு வாழ்வு பாடம் எடுக்கும். நிச்சயமாக அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவார்கள். துன்பங்கள் அவரை சூழும் பொழுதுதான் நேர்வழிகள் அவர்களுக்கு நெருக்கமாக ஆகும். நான் இவ்வாறு நடந்திருக்கக்கூடாது, இவ்வாறு பேசியிருக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகின்ற காலம் நெருக்கமாக வரும். இதில் தேடுதலுடைய மக்கள் சான்றோர்களை சென்று அடைந்து விடுகிறார்கள். துன்பம் வருவதற்கு முன்பாக எச்சரிக்கையான மக்கள், சிறு துன்பத்தை பார்த்து எச்சரிக்கையாகிவிட்ட மக்கள் சான்றோர்களை சேர்ந்து நிச்சயமாக தங்களுடைய கல்வி ஞானங்களை வளர்த்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு துன்பங்கள் துன்பமாக இல்லாமல் நன்மையாக அமைந்து விடுகின்றன. இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த வாழ்க்கை அழகானதாகத்தான் இருக்கிறது, அடிப்படை சரியாக அமையவில்லை. இந்த வாழ்க்கையில் எந்த குற்றமும் இறைவன் வைக்கவில்லை. குற்றங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்வதில் குறைபாடு இருப்பதன் காரணமாக கற்றுக் கொடுக்கின்ற மக்களும் இப்பொழுது குறைந்து விட்டார்கள். காசு பணத்திற்கு தங்களை விற்றுவிட்டார்கள். காசு கொடுத்தால்தான் சொல்லிக் கொடுப்பேன் என்கிறார்கள். நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்கு காசு அவசியம் இல்லை. காசு என்பது அன்றாடம் நாம் உண்ணுகின்ற உணவிற்கும் உடுக்கின்ற உடுப்பிற்கும் இருக்கின்ற இடத்திற்குமாக கொஞ்சம் செலவாக வேண்டியதை தவிர பெரும் சொத்துக்களை சேர்த்துக் கொள்வதற்காக இருப்பது இல்லை. அது அவசியம் இல்லை. ஆனால் சொல்லிக் கொடுக்கின்ற மக்கள் வீடு தேடி சென்று, மக்களை தேடி சென்று அவமானங்களை தாங்கி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் காசு கொடுத்தால்தான் சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லும் வரை அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற கல்வியும் ஒரு மண்ணிற்கும் உதவாது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக வாழாத மக்கள், சரியான கல்வி ஞானம் அடையாத மக்கள், நேர்வழி பெறாத மக்கள், அறம் சார்ந்த கல்வி அறியாத மக்கள் தான் கோள்களின் மீதும் படைப்புகளின் மீதும் குற்றம் சொல்கிறார்கள். இது அவர்கள் தங்கள் கைகள் சம்பாதித்து கொண்டவை, அவர்கள் தங்களுக்கு தாங்களாக இழைத்து கொண்ட தீங்கு. ஆனால் இறைவன் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறான், சிறிய துன்பங்களை கொண்டு பிடிக்கிறான், சிறிது காலம் ஓய்வில் வைக்கிறான், நல்லவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று படுக்கையில் சாய்க்கிறான், படுத்திரு என்று ஒரு இடுப்பையோ காலையோ பிடித்து நோய்க்குள்ளாக்கி நகர முடியாமல் செய்து படுக்கையில் தள்ளிவிடுகிறான்.
அப்பொழுது கூட நாம் சிறந்த மருத்துவர்களை தேடி செல்பவர்களாக இருக்கிறோமே தவிர நேர்வழிகளை தேடி செல்பவர்களாக நாம் இருப்பதில்லை. நமக்கேன் இந்த துன்பம் வந்தது, நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை அலசி ஆராய்ந்து மனதின் அளவில் தன்னுடைய மாற்றங்களை நிகழ்த்துபவர்கள், மனதில் நல்ல விதைகளை விதைப்பவர்கள் தங்களுடைய நோய்களிலிருந்து வெகுவாக சீக்கிரமாக விடுதலை அடைந்து விடுகிறார்கள். வெறும் மாத்திரை மருந்துகளை நம்பிக்கொண்டிருப்பவர்கள் பக்க விளைவுகளால் வேறு பல நோய்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். மாத்திரை மருந்துகள் தேவையான அளவிற்கு எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை, மருத்துவம் பார்த்து கொள்வதிலும் தவறும் இல்லை. ஆனால் முதலில் பார்த்து கொள்ள வேண்டியது மன மருத்துவம், மைண்ட் செட் என்று சொல்வார்கள். மனநிலையினுடைய அமைப்பு சரியாக இருக்கும் பொழுது மாற்றங்கள் சிறப்பாக வரும், நமக்கு தேவையானதாக வரும். ஆகவே நம்மை துன்பம் அணுகும் பொழுது மட்டும் நாம் விழித்து கொண்டு அதற்கு சனியை காரணமாக்குவதும் குருவை காரணமாக்குவதும் நம்முடைய அறிவினும். இவையெல்லாம் நமக்கு தேடி வந்து துன்பங்களை தருவதில்லை, அவைகள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன, தங்களுடைய கதிர்வீச்சுகளை அனுப்பி கொண்டிருக்கின்றன. என்ன இந்த பிரபஞ்சத்தை நிகழ்த்தப்பட வேண்டுமோ அதை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் நம்மை பாதிப்பதாக இருக்கிறது. இப்போ 112 டிகிரி வெயில் அடித்தா தலை சுத்த மயக்கம் வரத்தான் செய்யும், 120 டிகிரி போச்சுன்னா பார்த்தீங்கன்னு எரியும். இது வந்து தாங்கக்கூடிய மக்கள் தான் தாங்குவார்கள். ஒரு அளவிற்கு மேல் போய்விட்டால் எதையும் காரணம் சொல்ல முடியாது. இப்போ பூகம்பம் வந்துடுச்சுன்னா என்ன காரணம் சொல்கிறது, ஒட்டு மொத்தமாக படிக்கப்படுகிறார். இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து 2000 பேர் மலைச்சரிவில் நிலச்சரிவில் போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்ல முடியாது. அதற்கு நல்லவர்களும் இருப்பார்கள், குழந்தைகளும் இருப்பார்கள். இதற்கெல்லாம் பொது காரணம் வந்து இப்படிலாம் நிகழ்ந்துச்சுன்னா நான் செய்த தப்புனால் வந்ததா, அதனால் வந்தால் இதனால் வந்ததெல்லாம் குறிப்பு சொல்ல முடியாது. ஏன் இப்போ 2000 பேர் நிலச்சரிவில் விழுந்து போகிறாங்கன்னா நல்லவங்க இருக்க மாட்டாங்களா, குழந்தைங்க இருக்க மாட்டாங்களா, பாவம் செய்த இருக்க மாட்டாங்களா, அது கடவுளும் கணக்கில் இருக்குது. அப்படி ஏன் நிகழுதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வரம்பு கிடையாது. ஆனால் சாதாரண வாழ்க்கையில் நாம் அறம் சார்ந்து வாழ வேண்டும் என்பது இறைவனுடைய கோட்பாடு, இது இயற்கையினுடைய விதி. சாதாரணமாக நாம் பிடிக்கப்படாத வரை, திடீர் திடீரென்று ஏதாவது நிகழாத வரை, புயல் வராத வரை, பூகம்பம் வராத வரை, நிலச்சரி வராத வரை, திடுக்குறாக நாம் பிடிக்கப்படாத வரை நாம் அறம் சார்ந்து வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு மன நிறைவு இருக்கிறது, நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம் என்ற அடிப்படை இருக்கிறது. இந்த மன நிறைவு நமக்கு அழகான வாழ்க்கையை தருகிறது. திடுக்குறாக நாம் பிடிக்கப்பட்டாலும் அது நம்மை துன்பப்படுத்துவதில்லை. இப்போ திடீர்னு சண்டை வந்துடுது, போர் வந்துடுது, தலையில் குண்டு போடுறான், நிறைய பேர் கொல்லப்படுறாங்களாம், இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஏன் காரணம்னு பொதுவான தீர்ப்பு எழுத முடியாது. அது நிகழுது, அது இயற்கை மட்டுமே அதை தீர்மானம் செய்யும். யார் யாருக்கு என்ன என்பதெல்லாம் அது இயற்கை மட்டுமே தீர்மானம் செய்யும். இப்போ காசால் வந்து குண்டடிக்கிறான், தலையில் குண்டு வந்து எந்த சனி பிடிச்சிது, எந்த குரு மாறி உட்காந்தான் தெரியாது. எது நீக்கப்பட வேண்டும், எது காக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இறைவனுடைய கணக்கில் இருக்குது. இப்போ நம்ம பேசுகிறது அடிபட்டு உயிர் போயிடுச்சுன்னா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உயிரோடு இருக்கும்போது சின்ன சின்ன துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் இதனால் எனக்கு வந்துடுச்சு, அப்படி வந்துடுச்சு, சனி பிடிச்சிடுச்சு, கேது பிடிச்சிட்டான், ராகு பிடிச்சிட்டான், அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தால் இதெல்லாம் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் பிடிச்சா தான் பிரச்சனை. ராகெல்லாம் பிடிச்சா தெரியாது, சனியெல்லாம் பிடிச்சா தப்பிச்சுக்கலாம். போலீஸ் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு போலீஸ் தான் பிடிக்கும். ராகு கேது எல்லாமே நம்மளை பிடிச்சிருந்தான் இருக்குது. ராகு கேது மட்டும் இல்லை, எல்லா சூரிய கதிர்களும் இரவுகளும் பகலும் காற்றும் வெயிலும் மழையும் எல்லாத்தையும் நம்ம பற்றி பிடித்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் மாட்டின்னு தான் இருக்கிறோம், எல்லாமே நம்ம மீது தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது. எப்படி வந்து இதை வந்து அதன் மீது நீங்கள் குறைகளை சொல்லாது இருக்கணும், அதன் மீது குறைகளை சொல்லாது இருக்கணும், அது ஒரு காரணமாக ஆக்காமல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஜாதகம் பிடிச்சி ஒரு கட்டம் போட்டு சொன்னால் தான் தெரியும் உங்களுக்கு சனி பிடிச்சிருக்குதுன்னு. நீங்கள் ஜாதகமே பார்க்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன தெரியும். இப்போ கெட்டதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்குது, கெட்டது கூட யாராவது திட்டணும்னா ரொம்ப பிடிக்குது, யாராவது கெடுக்கணும்னா ரொம்ப பிடிக்குது, பம்பு வளர்க்கணும்னா நிறைய பிடிக்குது, போர்னோகிராஃபி பார்க்கணுன்னா பிடிக்குது, எவ்வளோ பிடிக்குது உங்களுக்கு. இதெல்லாம் பிடிச்சி 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 பிடிச்சி
கடவுள் உங்களை பிடிக்கும்போது மட்டும் உங்களுக்கு பிடிக்கல, இறைத்தன்மை பிடிக்கும்போது நேர் வழிக்காக தம்பி அப்படி போகாத இப்படி வா அப்படின்னு டக்குன்னு ஸ்டாப் பண்ணால் மட்டும் அது ஐயோ நம்ம பிடிச்சிருச்சு நம்மளை, அது மட்டும் நமக்கு பிடிக்கலன்னா அது பிடிக்கலனாலும் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கிறத பற்றி அக்கறை இல்லை, அதுக்கு உங்களை பிடிச்சிருந்ததுனால தான் அது உங்களை பிடிக்குது, புரியுதா? உங்களை பிடிச்சிருந்ததுனால உங்களை நேர்வழிப்படுத்தி நல்ல வாழ்க்கை கொண்டு வரணும்னு லைட்டாக டச் பண்ணுது, லைட்டாக டச் பண்ணுவதே பதறி விடுகிறான், கதறுகிறான், உடல்களெல்லாம் துண்டு துண்டாகி போனது போல் கோப்பாறி விடுகிறான், ஐயோ என்னமோ நேர்ந்து விட்டது என்று அலறுகிறான். இது எப்படி இது? அப்போது பிறருக்கு பிடிக்காததை விருப்பத்தோடு செய்கிறோம், பிறர் நம்மை அவமானப்படுத்தி விட்டதாக அல்லது அசிங்கப்படுத்தி விட்டதாக தவறாக நினைத்து கொண்டு நாம் பிறரை பிடியாக பிடிக்கிறோம். நீ எப்படி என்ன அப்படி சொல்லலாம், நீ எப்படி என்ன செய்யலாம், சாதாரணமாக பொண்டாட்டிக்கிட்ட கூட இந்த பிரச்சனை இருக்குது, சாதாரணமாக மனைவிக்கிட்ட கூட இந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே நடக்குது, நீ எப்படி சொல்லலாம், எப்படி செய்யலாம், அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், நம்ம திட்டம் இல்லை. இப்போது பிடியாக பிடிக்கிறோம், ஆனால் நம்ம பிடியெல்லாம் வந்து கணக்கில் எழுதினே வருவான், நம்ம பிடிக்கிற மற்றவங்களை பிடிக்கிறோம்ல, தப்பான எண்ணங்களால் தப்பான செயல்பாடுகளால் குற்றம் குறைகளால் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம், இதெல்லாம் கணக்கில் ஏறிட்டே வந்து இறைவன் ஒரு நாள் அவங்களை பிடியாக பிடித்து விடுவான். அவன் பிடித்தால் அவன் பிடி இப்படித்தான் இருக்கும், அதில் யாரும் தப்பிக்க முடியாது. அன்றைக்கி நீ எத்தனை கோப்பாடு போட்டாலும் அது காதில் ஏறாது, யார் காதிலும் ஏறாது. இறைவனுடைய பிடி கொஞ்சம் உங்களை தான் சொன்னாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுங்க, சாப்பாடு வாங்குறவங்களுக்கு கொடுங்க, ஏனையும் கனிவாக பேசுகணும், கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு தானே சொன்னாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் ஹிதமாக பாருங்கள், கொஞ்சம் செலவு பண்ணுங்கள், நல்லவங்களுக்கு கொடுங்க, நல்லவர்களை போய் பாருங்கள், குருமார்களை அண்டி வாழுங்க அப்படிலாம் சொல்லி தானே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய சொன்னாங்க. கடவுளும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிக்கிறாரு, ஒரு கொஞ்சம் நிறைய நாள் நம்மளை வாழ வைக்கிறாரு, படிப்படியாக தான் பிடிக்கிறாரு. ஒட்டு மொத்தமாக சாய்ச்சிடணுன்னா அது கடவுளால் முடியாதான்ண்ணா, இயற்கையால் முடியாதான்ண்ணா, ஒட்டு மொத்தமாக சாய்க்கிறது நிறைய தான் பார்க்குறோமே, போகும்போது ரோட்டில் அடிபட்டு கொஞ்சம் சாவறானே, அது வந்து ஒட்டு மொத்தமாக பிடிச்சிடுறாரு தானே, நமக்கு விட்டு வச்சுருக்காரு, இவ்வளோ நாள் விட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி ஏதோ நல்லது இருக்குது திருந்திக்கலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு லைட்டாக பிடிச்சா, ஆஹா இறைவன் என்னை தொட்டிருக்கிறான், இறைவனை நேர்வழிப்படுத்துகிறான், சனி என்னை பிடித்து விட்டது, சனிக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கார், சனிச்சரன், அவர் தான் சனிச்சரன், சனி ஈஸ்வரன்ட்டான், சனி ஈஸ்வரன் கிடையாது அவர், சனிச்சரன் அவர் பேர், சனிச்சரன், அது சனி ஈஸ்வரன் சொல்லி, சனியெல்லாம் ஈஸ்வரன் கிடையாது, ஈஸ்வரன்னா ஒரே ஒருத்தன் தான், ஈசன் என்பது ஒருத்தன் தான், அதுக்கு இன்னொரு ஈசன் வரவே வராது, மனிதர்களில் ராவணி ஈஸ்வரன் தான், மனிதர்களில் ஒரு ஈஸ்வரன், அறக்கத்தனத்துக்கு ஒரு ஈஸ்வரன் ராவணீஸ்வரன்றான், புனிதத்தன்மைக்கு ஒரு ஈஸ்வரன், அது ஒரே ஈசன் தான் ஈஸ்வரன். சனிச்சரன் பிடிச்சிட்டான்னு சொல்கிறத விட கடவுள் என்ன பிடிச்சிருக்காருன்னு சொன்னதே நல்ல வார்த்தை அது, ஏன்னா கடவுள் சொல்லாமல் எதுவும் நம்மளை பிடிக்காது, கடவுள் சொல்லாமல் எதுவும் நம்மளை பிடிக்காது, கடவுள் சொல்லியாச்சுன்னா எதுவுமே நமக்கு பிடிக்காது, உனக்கு அவ்வளோதான் சொல்கிறேன்னா எதுவுமே ஒத்துக்காது, அதை நம்ம பார்த்துக்கணும். அதனால் வந்து எந்த கோள்களின் மீதும் இப்போ சூரியன் வெயில் அடிக்குது, 112 116 119 வரைக்கும் போயிடுச்சு, 126 போயிடுச்சு ரெக்கார்டு டெல்லியில், 126 வரைக்கும் போயிருக்குதுன்னு சொன்னால், இப்போ சனி பிடிக்கிறத விட கொடுமையாக பிடிச்சிருது சூரியன், சனியாவது ஏசி ரூமில் பிடிக்குது, சூரியன் நடுவாட்டை பிடி வெளியே வரவிடாமல் பிடிக்குது, என்ன பண்ணுறது, இப்போ சூரியன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டானே, சுருண்டு விழுந்து சேர்த்து போகிறான், மயக்கம் கிருக்குன்னு வருது, அதுக்கு என்ன பண்ண முடியும், அப்போ இயற்கை நம்மை பிடிக்கிறது. அப்போது கடவுள் நம்மை தொடுகிறார் என்ற நல்லுணர்வு இருந்தால் பரவாயில்ல, இறைவன் பிடித்தாலும் அவனுடைய பிடி இப்படித்தானே இருக்கும், அது எதை கொண்டு பிடிப்பாலும் சொல்ல முடியாது, ஒரு வாய்ப்பு கொஞ்சம் நல்லபடியாக வீடு வாசல் கார் பங்களா சோறு சுகம் சொந்தக்காரன் பந்தக்காரன் தான் ஜாதகம் பார்த்துட்டு சனி பிடிச்சிருக்குதுமா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான் துன்பத்தில் இருக்கிறான் காதல் தோல்வி
வேற எதாவது பெரிய தப்பு பண்ணிட்டாமல் நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டாம். நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க ஜாதகம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்தால் ஜாதகம்லாம் பார்ப்பாங்க. பெரிய தும்பெல்லாம் வந்துட்டால் ஜாதகம்லாம் வந்து உதவாதுன்னு தெரிஞ்சிடும். பெரிய குற்றவாளி போய் ஜாதகம் பார்த்துன்னு இருக்க முடியுமா? சின்ன சின்ன துன்பங்கள் படுறவன் தான் ஜாதகம் பார்க்கலாம். இப்போ ஜாதகம் என்பது ஒரு கல்வி சாதாரண மக்களுக்கு. ஏதோ அறிந்த மக்கள், ஞான மக்கள் ஏதோ சொல்லியிருக்காங்க, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குதுன்னா ஆராய்ச்சியில் தான் இருக்குது. நம்புகிறவங்களுக்கும் அது நல்லது, நம்பாதவங்களுக்கும் அது நல்லது. நம்புறதுனால நல்லது நடக்குது, நம்பாதனாலே நல்லது நடக்குது, கெட்டதும் நடக்குது. அதை வந்து ஒரு குறிப்பாக எடுத்துக்கூடாது. கடவுள் தான் நம்மளை பிடிக்கிறார். அவர் சனியை கொண்டும் பிடிப்பார், குருவை கொண்டும் பிடிப்பார், செவ்வாய் கொண்டும் பிடிப்பார், சூரியனை கொண்டும் பிடிப்பார். இப்போ சந்திரனில் படுத்துருங்க, மாடியில் போய் நல்ல பௌர்ணமி நாளாவில் படுத்துருங்களேன், மறுநாள் உடம்பெல்லாம் மண்டையெல்லாம் வீங்கி போன மாதிரி இருக்கும், கை காலெல்லாம் வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். அது சந்திரனுடைய கிரகணங்கள் தாங்க முடியாது. அப்போ நிலா பிடிச்சிருச்சின்னு சொல்ல முடியுமா? எல்லாமே நம்மளை பிடிக்க தான் செய்யுது. நம்முடைய நல்ல செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு அவை நன்மைகளை தருகின்றன, தீய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு தீயதி தருகின்றன. வானங்களும் பூமியும் உங்களுக்கு வசப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதன் அருகே நீங்கள் கவனிக்காதவாறு நடந்து செல்கிறீர்கள். ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொன்றனோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. நாம் ஒத்திசைவாக இருக்கும்பொழுது எல்லாம் நமக்கு நன்மை தருகின்றன, ஒத்திசைவு தவறும் பொழுது எல்லாம் நமக்கு தீமையாக மாறுகின்றன. இதுதான் அடிப்படையாக இருக்க முடியும். இப்போ ஏழரை சனி பிடிச்சிருச்சின்னு வச்சுங்க, நல்ல காரியம் நீங்கள் பண்ணினே இருக்கணும். அதுதான் அது சாதாரண காலத்திலே பண்ணலாம்ல. ஏழரை சனி பிடிக்கும் போது ஏழரை சனி பிடிச்சிருக்கு. அப்போ பொங்கு சனி மங்கு சனின்றான். பொங்குற சனி வந்து பிடிக்கும்போது சுகமான வாழ்க்கை, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் எடுப்பாரும் இல்லை, நிறைய ஜாதக அலங்காரங்கள் சொல்லுது. அதில் நம்பிக்கையுடைய மக்களுக்கு ஒரு ஆறுதல் தான் அது. சரியான சனி காலம் பிடிச்சிருக்குது, இது பொங்கு சனியாக மங்கு பொங்கு சனின்னா நிறைய துன்பங்கள் வராதுன்றாங்க, மங்கு சனின்னா துன்பங்கள் வந்துடும் அப்படின்னா. அப்புறம் பாத சனி, அப்புறம் லக்னத்தில் சனி, ஏதோ ஒரு சனி சொல்ல பாத சனியாக பிடிச்சிருச்சு, பன்னெண்டில் இருக்கும்போது பாத சனின்றான். அப்புறம் தலைச்சனின்றான். கிருபானந்த வாரியர் ஒன்று சொல்லுவார், ஏழரை சனின்னா என்னன்னு சொல்லி அவருடைய வார்த்தையில் சொல்லுவார். பொண்டாட்டி கிடங்காத புருஷனுக்கு கிடங்காத பொண்டாட்டி ஏழரை சனின்னு வருச்சு, அப்பனுக்கு கிடக்காத பிள்ளை ஏழரை சனின்னு வர். அவருடைய வாக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஏழரை சனின்றது வந்து ஏழரை ஆண்டு காலம் வந்து நீங்கள் நேர்வழிப்படுவதற்கான ஒரு அமைப்பாக இருக்கலாம் தானே, நல்லது செய்கிற காலமாக இருக்கலாம் தானே. கொடுக்காது நீங்கள் இவ்வளோ நாள் கொடுக்காமல் இருந்தீங்க, இப்போ கொடுக்கலாம் தானே. செலவு பண்ணாமல் இருந்தீங்க செலவு பண்ணலாம், நல்ல பேச்சு பேசாமல் இருந்தீங்க நல்ல பேச்சு பேசலாம். உங்களை தான் ஏழரை சனி பிடிச்சிருக்குது. ஒரு ஆள் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி சனிக்கிறக அரெஸ்ட் பண்ணிக்கிதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டியது தானே உங்கள் வேலை, ஏன் துன்பப்படுறீங்க? இப்போ இப்போ வந்து அது வந்து சனி வந்து பெயிலில் விடாது, நல்லது செய்தால் பெயிலில் விட்டு அது பிடிச்சா பிடினா ஏழரை வருஷம் லாக் பண்ணி வச்சுருதுன்னு. அப்போ பெயில் வரணுன்னா என்ன பண்ணுன்னா, இயன்றவரை நன்மை ஒரு பயத்திலையாவது நன்மை பண்ண வேண்டியதுதான். கொடுக்காத கொடுங்க, நல்ல பேச்சு பேசுங்க, அக்கம் பக்கத்தோடு நெருக்கமாக இருங்க, பொறுமையாக இருங்க. சனி பார்ப்பார். இப்போ சாண்டவர் கதை சொல்லுவார், சாண்டவர் கதை சாண்டவர் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன் சாண்டவர். என்னுடைய குரு ஒருத்தர் சாதாரண மனிதர் தான், அவர் ஒரு கதை சொல்லுவார். கதைன்னா ஒரு வரலாறு, அவர் ரொம்ப அருமையான கதை. அது ஒருத்தன் ரொம்ப ஏழையாக வந்து ரிக்ஷா ஓட்டின்னு இருப்பானான், பீடி குடிச்சிட்டு உட்காந்து இருப்பானான். சொல்லுவார், அவர் சொன்ன கதை தான். அதுக்காக ரிக்ஷாக்காரங்களை தப்பாக பேச நினைக்காதீங்க, அவர் சொன்ன கதையை சொல்கிறேன், நம்ம யாரையும் இழுத்து பேசலை. அவர் சொன்னார் அந்த கதையை, பீடி பிடிச்சிட்டு இருக்கும்போது அவன் நினைப்பானான் நமக்கும் நல்ல வாழ்க்கை வரணும், ஒரு வீடு வாசல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்துக்கில் டீ குடிச்சுன்னு இருக்கும்போது லாரி சீட்டு வாங்குவானான், ஒரு ரூபா கொடுத்து. அதில் ஒரு 10 லட்சரூபா விழுந்துருப்பான். அந்த காலத்து கதைன்றனால 10 லட்சம்னு வச்சுங்களேன், அவர் சொல்லி 30 வருஷம் ஆகுது இந்த கதையை. லாரி சீட்டு வாங்கினோடனே ஒரு 10 லட்சரூபா விழுந்துருப்பான். வேண்டும்பொழுதே மேலே டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுன்னா, மகாவிஷ்ணு லக்ஷ்மிகிட்ட சொல்லுவாரான், அவன் காசு கேட்குறான் கொஞ்சம் சாங்ஷன் பண்ணுன்னு. அந்த மாதிரி என்ன பண்ணுமா, 10 லட்சரூபா சாங்ஷன் பண்ண போகிறான் அப்படின்னு சனிக்கு மெசேஜ் அனுப்புமா, நீங்கள் குறிப்பு எழுதிங்க அவன் என்னென்ன பண்ணான்னு பார்த்துங்க அப்படின்ட்டு.
லெட்டர் போட்டு விட்டுருவான், மெசேஜ் அனுப்பிச்சிருவான். மெசேஜ் அனுப்பிச்சவுடனே அவர் நோட்ஸ் எடுத்துகிட்டு வரோம். நோட்ஸ் எடுத்து இவர் பேரெலாம் எழுதி, இவர் என்ன வேலை செய்கிறாரு, இவர் பேர் ஊரெல்லாம் எழுதி வச்சு போய் என்ன செய்கிறேன்னு பார்ப்பாரான். 10 லட்சம் விழுந்துருமா. விழுந்தவொடனே கணக்கு யாருக்கிட்ட போயிடுச்சு? சனிக்கு போயிடுச்சு. இவன் புது பணக்காரன் ஆகிட்டான்ல, டக்குன்னு ஒரு வீடை கட்டி போனான், ஒரு கார் வாங்கி போனான். அந்த காலத்து கதைன்றதுனால ஒரு 10 லட்சம் இதெல்லாம் முடியும். வாங்கின்னு இன்னொரு பொன்னாடி கட்டி போனான், ஒரே ஆடம்பரம் பண்ணுவானா. நானாச்சு அதாச்சு இதாச்சுன்னு ஆட்டம் போடுவானா. சனி வந்து கணக்கு எழுதினு வருவானா. இவன் யாருக்காவது தர்மம் பண்ணுறானா, நல்ல பேச்சு பேசுகிறானா, இல்லை ஒழுங்கான வாழ்க்கை வாழறானா அப்படின்லாம் குறிப்பு நோட்ஸ் எடுத்துன்னு வருவானா. இவன் அதை வாழ மாட்டானா. கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணிக்கிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள்னு பெருமை பேசுவானா. பெருமை பேசிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு நாள் டேபிளில் உட்காந்து இட்லி சாப்பிடுவானா. அது நடுப்புற போய் நின்றுக்குமா. இப்படியும் போகாதான், இப்படியும் வராதான். உடனே வந்து விஜய் ஹாஸ்பிட்டலு, சூர்யா ஹாஸ்பிட்டலு, அப்பல்லோ ஹாஸ்பிட்டலு, 3 யமதர்ம ஹாஸ்பிட்டலு, யமதர்ம ஆஃபீஸ் இருக்குதான். அவர் சொல்கிற கதை, யமதர்ம ஆஃபீஸ் 3 இருக்குதான் சென்னையில். அந்த இடத்துல கொண்டு போய் அவனை போட்டுருவாங்களாம், காரில் போவாங்களாம். காரில் போட்டவொடனே எல்லாத்தையும் கொண்டு போய் டியூப் ஓட்டக்கண்டெல்லாம் டியூப் சொருகி படுக்க வச்சிடானா. படுக்க வச்சு 48 hours கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும்ன்ட்டு வெளியே அனுப்பிச்சுட்றாங்க. ஜன்னல் வழியை எட்டி பார்ப்பாங்களாம். சரியா, இப்போ சனி வந்து டக்குன்னு நடுப்புற பிடிப்பாராம். எதுவுமே செய்யலைன்னு நடுப்புற நெஞ்சு நடுப்புற தான் பிடிப்பாராம். லைட்டாக வலிக்குமா, ஹார்ட் அட்டாக், கை லோ பை ப்ரெஷர். அவர் இங்கிலீஷ் சொல்லார், வெரி ஹை லோ ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அவர் படிக்காதவர், அதனால சொல்லார் லோ ஹை ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படி ஒன்று நோய் வருமா. ஒன்று ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்களாம். சேர்த்துட்டு ஓட்டக்கண்டெல்லாம் ஓட்டக்கண்டெல்லாம் டியூப் நல்லா ஞாபகம் வச்சுங்க. டியூப்பை தருவி 48 மணி நேரம் கழித்து தான் பார்க்க முடியும்னு சொல்லி விளையாண்டு சொல்கிறாங்களாம். எல்லாம் பொண்டாட்டி கண்டாட்டி இப்போ பாட்டிக்கு போட்டுலாம் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குமா, இவர் எப்படி இருக்கா எப்படி இருக்காருன்னு. காசு பாட்டில் செலவாகிட்டே இருக்குமா. முதல்ல வீடை விற்பானான், காரை விற்பானோம், தோட்டத்தை விற்பானோம், துறை விற்பானோம், விற்றுட்டே இருப்பானோம். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் இருப்பானா, இவன் எந்த வண்டியில் வரான்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் பில்லு எப்படி பாஸ் ஆகுது அதுக்காகத்துமா ட்ரீட்மெண்ட் நடக்குமா. பில்லு பாஸ் ஆக ஒரு மணி நேரம் லேட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், எங்களால் முடிஞ்சதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் கொண்டு போய் பார்த்துக்கலாம்னு சொல்கிறானோ. இவன் கடைசியில் வீடு பார்த்து எல்லாம் இழந்து போய் அந்த ரிக்ஷா ஓட்டுற இடத்துக்கு வந்துடுவானா. வந்தோடனே நோயே இருக்காதான், ஃப்ரெஷ்ஷாக இருப்பானா. திரும்பி வீடு பிடிச்சிக்கிட்டு ரிசார்ட் நின்று இருப்பான், சனீஸ்வரன் கணக்கை முடிச்சிருவான். இவன் எதுக்கு லாய்க்கு அப்படி ஒரு கதை சொல்லுவார். சனி எப்படி பிடிக்குதுன்னா, வாழ்க்கை வளமாக வரும்பொழுது அறம் சார்ந்த வாழ்க்கை வாழணும்னு அவர் சொல்ல வர்றாரு. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது. கொடுக்கும்போது அடிப்படையில் நீங்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா தான் அந்த வாழ்க்கை செம்மையாகும். அறம் சார்ந்து வாழும்பொழுது பெரிய ஆசையெல்லாம் இருக்காதுண்ணா, நல்லா வாழணும் தான் இருக்கும். வந்தால் 4 பேர் நல்ல செய்யலாம் என்னன்னா இருக்குமே தவிர, வந்த வசதி ஆகிக்கலான்ற எண்ணம்லாம் இருந்தால் அவன் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழலன்னு அர்த்தம். வருகின்ற வாழ்க்கையை வந்து வசதியான வாழ்க்கை வரும்பொழுது அது பிறருக்கான வாழ்க்கை ஆக்கிரமனுக்கு இந்த வாழ்க்கை துன்பம் ஆகாது. அதனால் இப்படி ஒரு கதை, சனியை வந்து கணக்கில் எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்குது. நமக்கு எந்த செல்வங்கள் வழங்கப்பட்டாலும் எடுத்து எழுதுபோர் இல்லாமல் இல்லை. நான் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் வேதத்தில் இருக்குது. ஒவ்வொரு பேச்சையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு நடப்பையும், ஒவ்வொரு நடத்தையும், ஒவ்வொரு எண்ணத்தையும் எடுத்து எழுதுபவர் இல்லாமல் இல்லை. இந்த 2 பக்கம் எழுதுகிறாங்க, நல்லதெல்லாம் இந்த பக்கம், கெட்டதெல்லாம் இந்த பக்கம் எழுதியும் வச்சுன்னே இருப்பாங்க. எவனுடைய செயற்குறிப்பீடு அவன் வலக்கையில் தரப்படுகிறதோ அவன் மகிழ்ந்து கொள்வான். எவனுடைய செயற்குறிப்பீடு அவனுடைய இடது கையில் தரப்படுகிறதோ அவன் என்னுடைய கேடே என்று அலறுவான். ஒவ்வொருத்தனுடைய செயற்குறிப்பீடும் அவனுடைய கழுத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வேதத்தில் இருக்கிற வரி, இதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்கன்றதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். சும்மா நல்லது கேட்டோன்றது அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுல வந்து நல்லது தான் இருக்குது, ஆனால் யாரும் செயல் நடைமுறைக்கு அதெல்லாம் ஒத்து வராது. இருக்கிற காசெல்லாம் அள்ளி கொடுத்துட்டு நம்ம நடுத்தவில் நினைக்கணும், நமக்கு எவன் நாளைக்கு தருவான். உங்களை யார் இருக்கிற காசெல்லாம் அள்ளி கொடுத்தது? எவங்கள்ட்டையே பிடுங்கின காசையாவது அள்ளி கொடுங்களா? உங்களுக்கு இருக்க வேண்டிய காசு உங்களை விட்டு என்றைக்குமே போகாது. உங்களுக்குண்டான காசு உங்கள்கிட்ட தான் இருக்கும்.
அதுலேருந்து நீங்கள் தேர்வு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மகான் தான். அதுலேருந்து செலவு செய்த வரைக்கும் நீங்கள் மனுஷன்தான். இருக்கிற காசில் உங்களுக்கான காசில் தான் நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா நீங்கள் மகானாகிடலாம். உங்களுக்கான காசு உங்களுக்கே செலவு போயிட்டால் நீங்கள் மனுஷனாகவே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எதோ வழியில் வந்து பிடுங்கின காசு, திருடின காசு, போய்ச்சின காசு, சரியாக வேலை செய்யாமல் சம்பாரித்த காசு, யார் யாரோ சேர்த்து வச்ச காசு, இதெல்லாம் வந்து வாழ்ந்தோம்னா அந்த காசு பிடுங்கப்படும்போது உங்களுக்கு ஓவராக வலிக்கும். சொந்த காசை பிடுங்கினா கூட கொஞ்சமாக தான் வலிக்கும், எவன் காசையும் பிடுங்கும்போது நீங்கள் பிடுங்கி வச்சுக்கிறத பிடுங்கினா ஓவராக வலிக்கும். அப்போ தான் நீங்கள் இல்லாத சனி பிடிச்சிருச்சா, அது பிடிச்சிச்சா, இப்படி பிடிச்சிச்சா, அதில் வர திட்டம் பொய் திட்டம்லாம் போட்டுக்கிட்டு, பொய்யான வாழ்க்கை வாழறது, அப்புறம் பொய் திட்டம்லாம் போட்டுக்கிட்டு இதெல்லாம் குறிப்பெடுத்து அதை அங்கங்கே போய் சரி பண்ணிக்கலாம், இங்கே அங்கே போய் சரி பண்ணிக்கலான்றதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து சனி பிடிச்சிருச்சுன்னா இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்கன்னு ஏன்னு சொன்னாங்க? அட்லீஸ்ட் இந்த குழப்பமான வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று போய் தண்ணியில் கிண்ணில் முழுக்க போட்டு இருக்கிற டச்செல்லாம் அவுத்து விட்டுட்டு நாலு பேருக்கு சோறு போட்டு நேரத்தை நல்ல வழியில் செலவு பண்ணுங்கன்னு ஒரு குறிப்பு காட்டியிருப்பாங்க. அதனால் உங்களை திருத்தறதுக்கான ஒரு காலம்தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இப்படிலாம் நடந்ததே கிடையாது, எனக்கே இப்போ இப்படி நடக்குதுன்னா அவங்களுக்கு தான் நடக்குது, வேறு யாருக்கு நடக்குது? எனக்கே அப்படி நடக்குது, அது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு நடந்தது நடக்கிறது தான். வேணால் திருந்துங்க, நடக்க வேணாம்னு சொல்லுங்க. நான் ஏன் என்ன செய்யலை, ஏன் இப்படி நடக்குது, அப்போனா என்ன செய்யணும்னு கற்றுங்க, கேளுங்க. ஞானமுடைய மக்கள்கிட்ட போய், அறிவு சார்ந்த மக்கள்கிட்ட, நல்வாழ்க்கை வாழ்வுகிட்ட போய் அண்டி உட்காருங்க. செய்தியே செய்திக்கிட்டு தான் இருப்பேன், என்னை சனியும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னதானம் பண்ணுற பேரில் ஒரு ரெண்டு நாளைக்கு யாருக்காவது எதனா டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நான் அன்னதானம் பண்ணிட்டேன்னா எவ்வளோ டிஃபன் வாங்கிக்குன்னா அந்த அளவுக்கு அண்ணா கொஞ்சம் குறையலாம். ஒரு 10 ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு இட்லி டெய்லி 10 ரூபா, டெய்லி 10 ரூபாய்க்கு அண்ணா குறையலாம். ஒரு கணக்கு இருக்குது, ஒரு 100 பை இன்ச் பை இன்ச், ஒரு மில்லிமீட்டர் கணக்கு இங்கே இருந்தாலும் தான் இருக்குது. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா மில்லிமீட்டர் கடந்து தான் போகணும். ஒரு எடு அட்டி எட்டி வச்சிங்கன்னா கூட அந்த மில்லிமீட்டர்லாம் கடக்கணும். அதனால் செயலுக்கேற்ற கூலி, செயலுக்கல்லாத கூலி இல்லை. அப்போது மனம் திருந்துதல் வாழ்க்கை. இப்போ கண்ணதாஸ் ஒரு பாட்டு எழுதினார்ல, பாவத்தை தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா. அவர் சொன்னார், அவர் பாவத்தை தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடையனடா. பாவத்தை தீர்க்க பணத்தை இறைக்கக்கூடாது, சாதாரணமே பணத்தை செலவு பண்ணணும். பாவம் வந்து நல்லா கெடுபடியாக பிடிச்சின்னு இருக்கும்போது எவ்வளோ செலவு பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. ஆகவே நல்ல எண்ணங்களோடு, நல்ல வாழ்க்கை வாழணுன்ற விருப்பத்தோடு இறைவன் பக்கம் திரும்பினா அது என்னென்ன செலவாகுமோ தானே செலவாடு, நீங்கள் போய் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டிய வாழ்க்கை. அப்போது அருளுடைய வாழ்க்கை எது? அருளிலார்க்கு உலகம், அருளிலார்க்கு இல்லை இல்லை, அது ஒரு குரல், என்ன குரல் சொல்லுங்க? பொருளிலார்க்கு உலகம் இல்லாங்க, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லாகி ஆகுது அப்படின்னு குரல் இருக்குது. பொருளிலார்க்கு உலகம் இல்லை அவர் சொல்கிறாரு. பொருளிலார்க்கு உலகம் இல்லைன்னா காசு பணம் இல்லைன்னா நீங்கள் வாழ மாட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இருக்கு பொருளிலார்க்கு உலகம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ பொருள் இருந்தால் தான் நீங்கள் பூரிப்பான வாழ்க்கை வாழ முடியும். அந்த பொருளை எவ்வாறு செலவு செய்கிறதை பொறுத்து தான் அந்த பொருளுக்கான மரியாதை. எப்படி நம்ம கொடுத்து வாழறோம், இப்போ பொருளே இல்லைன்னா வறுமையில் வாழற மக்கள் எல்லாம் வந்து வாழாமையாக போயிடறாங்க. நல்ல வாழ்க்கை வாழறவங்க பெரும்பாலும் வறுமையில் தான் இருப்பாங்க. இப்போ பாரதியார்லாம் நல்லா வறுமையில் இருந்தவர் தான், ஆனால் ஏகப்பட்ட மனிதர்கள் வறுமையில் இருந்தவங்க தான். அவங்களாம் செம்மையான வாழ்க்கையில் வறுமையில் செம்மையாக வாழ்ந்துருக்காங்களே. அப்போது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்னால் பொருளை வச்சுக்கிட்டு இல்லைன்றவனுக்கு தான், அவனுக்கு இந்த உலகம் பயன்படாது. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியும் ஆகு. அருள் இல்லவனுக்கு எந்த உலகமும் கிடையாது, இந்த உலகமும் கிடையாது, அந்த உலகமும் கிடையாது. அருள் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆகவே பொதுவான விஷயங்கள், இப்போ உலகம் அழிகிற நேரம் வரும்போது, நிறைய தப்புகள் நடக்கும்போது, பூகம்பம் புயல் இதெல்லாம் வரும்போது நிறைய பேர் அழிஞ்சிடுறாங்க. சுனாமி வரும்போது, கொரோனா வரும்போது நிறைய பேர் அழிஞ்சிடறாங்க. நல்லவங்க கிட்ட அந்த கணக்கெலாம் நம்மக்கிட்டே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற கணக்கு நம்ம விட்டு வைக்கப்பட்டிருக்க காலம் எதுவும் எல்லாம் சாதாரணம் போயிட்டு இருக்கும்போது,
சாதாரணமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கும்போது நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தணும். அதுக்கே நம்ம காரணம்லாம் கற்பிச்சுட்டு இருக்கக்கூடாது. நிறைய காரணங்கள் கற்பிச்சுக்கிட்டா அப்படியா இப்படியா அது பிடிச்சிருச்சா இது பிடிச்சிருச்சானா அப்படி கிடையாது. எண்ணங்களால் வாழ்க்கை சீர்பட வேண்டும். எண்ணங்கள் நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னா எல்லாமே நல்லதாக அமைஞ்சிடும். இப்போ பொறுமையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, பாக்கியமுடைய வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் அடிப்படையிலேயே நல்லோர்களுடைய சேர்க்கை இல்லாது அமையாது. அதை சொல்லிக் கொடுக்குறவங்க சேர்க்கை இல்லாது அமையாது. இப்போ நம்ம குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்குறோமா, எதில் சேர்க்குறோம்? ஸ்கூலில் சேர்த்தோன்னு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க? வெறும் ஏட்டுக்கல்வி தான், வெறும் ஏட்டுக்கல்வி தான். அந்த குழந்தைங்க எப்படி துணி துவைச்சிக்கணும், எப்படி குளிச்சுக்கணும், எதோடு அதுங்க உறவாடணும், இலைனா என்ன, மரணம் என்ன, செடினா என்ன, கொடினா என்ன, பழனா என்ன, காக்கானா என்னன்னு கற்றுக் கொடுக்குற இடம் இருந்தால் நல்லாயிருக்கும். அது எப்படி குளிச்சுக்கணும், எப்படி துணி தலையை துடைச்சிக்கணும், எப்படி தன் துணியை துவைச்சிக்கணும், எப்படி பாத்திரம் கழுவணும், எப்படி வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கணும், படுக்கை எப்படி ரெடி பண்ணிக்கணும், ஒரு ஆறு வயசுலேருந்து ஒரு குழந்தைய கற்றுக் கொடுத்தா அது ஒரு நல்ல கல்வியாக இருக்கும். நல்ல பேச்சு எப்படி பேசலாம் அப்படின்னு சொன்னால் தீ அது வரும்போது அது கண்டுக்கும். அதுக்கு எப்படி படுக்கணும், எப்படி சாப்பிடணுன்னு ஒரு 7 வயசுலேருந்து சொல்லிக் கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நீங்கள் 3 வயசுலேயே போய் ஏபிசிடி கற்றுக் கொடுத்தீங்கன்னா என்னத்துக்கு அது பிரயோஜனம்? அது கற்றுக்கும். ஆனால் உலக வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணுன்ற கல்வி வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படலை. இப்போ நல்லா தூங்க வைக்கிறாங்க, படிக்கிறது குழந்தைன்னு சொல்லிட்டு வீடு பெருக்கு வாசல் பெருக்கு குனிஞ்சி நிமிர்னு யாரும் சொல்லிக் கொடுக்குறதில்ல. படி 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 24 மணி நேரம் படிப்பை கையில் கொடுத்து, புத்தகங்களை கையில் கொடுத்து. இப்போ காலேஜ் போகிற ஒரு பொண்ணு வந்து காலையில் எழுந்து வீடு பெருக்கணும், வாசல் பெருக்கணும், தண்ணி தெளிக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், வீடு பெருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது உடம்பு வளையும். நல்லா படிச்சுக்கோ 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 படிச்சுக்கோன்னு சொல்லி எந்த வேலையும் செய்யாமல் அது வர உட்காந்து எடுத்துருந்து படித்து எதை எதை சாப்பிட்டு உடம்பு கெடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் எங்கேயாவது வேலைக்கு போய் இப்படி தான் வாழ்க்கை ஓடுது. தரமான கல்வி சொல்லிக் கொடுக்கப்படணும். இந்த கல்வியும் உலக கல்வியும் உலக அறிவும் சொல்லிக் கொடுக்கப்படணும், வாழ்க்கை கல்வியும் சொல்லிக் கொடுக்கப்படணும். ஒரு சேர சொல்லிக் கொடுக்கப்பட்டால் ஒழிய இந்த கல்வி முறை பயன்படாது. இதில் தான் எல்லோரும் சிக்கலாகிடுவோம். அப்புறம் எதுக்கெடுத்தாலும் ஜாதகம் பார்த்துக்கிட்டு கிரகம் சரியில்லை கிரகம் சரியில்லைன்னா நம்ம வாழ்க்கை முறை தான் சரியில்லையே தவிர கிரகம்லாம் அது அது வேலையை அது ஒழுங்காக செய்துட்டா இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ பெருசாக ஆகிருக்கிறோம், இவ்வளோ கிளாஸ் கேட்குறோம், பொறுமையாக இருக்குன்னா இருக்க முடியுதா? நல்ல பேச்சு பேசணும்னு பேச முடியுதா? தர்மம் செய்யுங்கன்னா செய்ய முடியுதா? கொடுத்து வாழுங்கன்னா வாழ முடியுதா? எதுவுமே வந்து ஒழுங்கான கல்வி முறையெல்லாம் அடிப்படையிலே விற்று குழந்தைகளில் அமைக்கப்படணும். அறிவு சார்ந்த வாழ்க்கை இருக்கும்போது அறம் சார்ந்த வாழ்க்கையும் இருக்கணும். பொருள் சார்ந்த வாழ்க்கை இருக்கும்போது அருள் சார்ந்த வாழ்க்கையும் இருக்கணும். எப்படி கொடுக்கணும், எப்படி பேசணும், எப்படி பங்கிடணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயற்கையிலேயே கெடுபடியான வாழ்க்கை தான் நமக்கு இருக்குது. எதை எடுத்தாலும் கெடுபடி தான் இருக்குது. இங்கே அதில் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதே பெரிய திண்டாட்டமாக இருக்குது. நிறைவான வாழ்க்கை ஒரு அளவுக்கு கண்ணில் தட்டுப்பட்டால் நேர்மையான வாழ்க்கைக்கு மாறிடணும். அது நம்மளால் வாழ முடியல, இப்படிதான் இருக்குது. அதனால் தவறான வாழ்க்கையை நம்ம கொள்முதல் செய்து வச்சுருக்கோம். நம்மளால் பொறுமையாகவே இருக்க முடியாது. நல்லது சொன்னால் கேட்குறதுக்கே நம்மளால் முடியாதுன்னு வச்சுங்களேன். காலையில் 4 மணிக்கு எழுந்துருங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எழுந்துருங்களே நீங்கள். 4 மணிக்கு எழுந்தால் தான் ஓசனில் கீழே இறங்குது, நல்ல காற்று வருது, அந்த லங்ஸ் வந்து நல்ல காற்று இழுத்து சக்தி பெறும், ஊட்டம் அளிக்கும் அப்படின்னு சொன்னால் 4 மணிக்கு யார் எழுந்துக்கிறான்? எழுந்துக்க முடியாது. அப்போல்லாம் கிராமத்தில் ஒரு வாழ்க்கை இருந்தது. வயக்காட்டுக்கு விதைக்க போவாங்க, அறுக்க போவாங்க, வெளிச்சம் இருக்காது, கரண்ட் இருக்காது. அதனால் வீடு நல்ல தெருவெல்லாம் சாணி போட்டு தெளித்து சாணி வச்சு அந்த பூ வச்சு பூ மேலே ஒரு விளக்கு வச்சு வழிகாட்டிட்டு போடுவாங்க. மாடம் விளக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு விவசாயி வந்து தன்னுடைய காட்டுக்கு போவான், விளைப்பான், 4 மணிக்கு எழுந்துப்பான். இந்த தரமான வாழ்க்கை இருந்தது. காலை பனி வந்து அந்த மார்கழி மாத பனியெல்லாம் உடம்புல பட்டால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்து வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்தது. தெளிவாக இருந்திருக்காங்க, திடகாத்திரமாக இருந்திருக்காங்க, நல்லா உழைச்சிருக்காங்க. அதிலிருந்து தான் இந்த கல்வி ஞானம்லாம் வந்திருக்குது. அந்த படிக்காத மக்கள் தான் நம்முடைய மூதாதையர்கள் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்வி ஞானங்கள், அந்த உழைப்பின் வழியிலிருந்து புறப்பட்டு வந்த அறிவு தான் இது. இப்போ வெறும் அறிவு மட்டும் எடுத்தாச்சு, உழைப்பு விட்டாச்சு. நல்ல காற்றுல, நல்ல வெயிலில், வெயிலில் வெயிலில் படுக்கணும். சூடாக இருக்குமோ சூடாக படுக்கணும், குளிராகுமோ குளிராக படுத்தால் நல்லது.
இப்போ நீங்கள் வெயிலுக்கு பயந்து சூட்டில் போயிட்டீங்கன்னு வச்சுங்கண்ணா, வெயிலுக்கு பயந்து ஏசி ரூம் போயிட்டீங்கன்னு வச்சுங்கண்ணா, நம்ம குளிர்காலம் வரும்போது ஹீட்டருக்கு மாறணும். வெயிலில் வெயிலோடு இருப்போம், குளிரில் குளிரோடு இருப்போம்னா இயற்கையோட இயற்கையாக நம்ம இருந்துருவோம், பழகிடுவோம். நம்ம வெயிலாக இருக்குதுன்னு ஏசிக்கு போயிட்டோம், குளிராக இருக்குதுன்னு ஹீட்டருக்கு போயிட்டோம். இது என்ன வாழ்க்கை? அப்போ கிளைமேட்டை மாற்றிக்கிறதுன்றது இருக்கிற கிளைமேட்டில் வாழ பழகினா தானே. கொஞ்சம் வெக்கையாக இருந்தால் இருக்கட்டும், உடம்பு தாங்குகிற சக்தியை பரட்டும், வெப்பமும் தாங்கட்டும், குளிரையும் தாங்கட்டும், மழையும் தாங்கட்டும்னா இயற்கையோடு ஒத்தி செய்கிற வாழ்க்கை அப்படி தான் இருந்து திறந்த வழி வாழ்க்கை. நிறைய பேர் நிறைய வேலை செய்தாங்க, வெளியில் இருந்தாங்க, காற்று மழையில் இருந்தாங்க, எல்லாம் யாருக்கும் எதுவும் நடக்கலை. அந்த மக்கள்கிட்டேருந்து தான் அந்த அறிவிப்பு இருக்க நமக்கு வந்தது. அந்த மக்கள் இல்லாமல் இந்த மக்கள் கிடையாது. அதனால் இப்போ முந்தியதற்கு பிந்தியது மேலானதாக தான் வந்திருக்கு. எப்படி கீழானது ஆகுதுன்னா, அந்த இயற்கையோடு ஒத்தி சேர்ந்த வாழ்க்கை இல்லை நமக்கு. தேவையில்லாததை நம்மளை வசதியாக்கிட்டோம். இப்படிலாம் தப்பு தப்பாக நம்ம நிறைய செய்திருக்கிறோம். எது சொல்லி கொடுத்தாலும் புரியல. அப்படி சொல்லி கொடுக்குற மக்கள் நிறைய காசு வாங்கிக்கிறோம். காசு இருக்கப்பட்ட மக்கள் காசு கொடுத்து கற்றுக்குறான். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இல்லாதவனும் சொல்லிக் கொடுக்கணும், தெரிஞ்சவன் சொல்லி கொடுக்கணும்ல, இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி கொடுக்கணும். அதற்குண்டான குருமார்கள் வரணும். அப்போ அந்த மக்களை போய் எல்லோரும் விரும்பணும். வெறும் படிப்பு படிப்புன்னா அது எதுக்கு உதவும்? படிப்பு உதவும் தான், ஆனால் பண்பாடு வந்து அதற்கு மேலானது. சிறப்பான வாழ்க்கைக்கு அடிப்படை அறிவோடு சேர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கை மிகவும் அவசியமாக இருக்கிறது. இதையும் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க? சுகமான வாழ்க்கையை நினச்சாலே போதும், பொருள் எதுக்கு? பொருளை நம்ம ஏன் டிசைன் பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்க. பொருளையும் சேர்ந்து கற்பனை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், பொருள் தான் இந்த வாழ்க்கையினுடைய, உலக வாழ்க்கையினுடைய தொடக்கமாக இருக்குது. சோறு இல்லாமல் முடியுமா? சோறு வேணும். அது இந்த கறி வேணும், காய் வேணும்னு கற்பனையில் எல்லாம் படைக்கப்பட்டு கண்ணு எதிர்க்க காட்டும் போது அதை நீங்கள் விரும்புகிறதுல தப்பு இல்லை. ஆனால் பங்கீடு தப்பாக போகிறதுனால தான் பிரச்சனை வருது. பொருள் தப்பு என்றைக்குமே பொருள் தப்பாக இருந்ததில்லை. ஏன்னா முதல் மனிதன் படைக்கும் போது பொருள் பற்றிய ஞானத்தை தான் கடவுள் அவர் கொடுக்குறாரு. எல்லா பொருட்களை பற்றிய ஞானத்தை தான் கொடுக்குறாரு. எப்படி கையாளணும்? வேதம்ன்றதே வித்தை தான். இந்த உலகத்தை எவ்வாறு கையாளணுன்ற வித்தை தான் வேதமே. வித்துன்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த உலகத்தை எவ்வாறு சிறப்பாக வாழணுன்ற அறிவு தான் ரொம்ப முக்கியம். அது பொருள் இல்லாமல் வாழணுன்றதெல்லாம் சும்மா சாதாரண பேச்சு. பொருள் இருக்கட்டும், அதில் எப்படி வாழணுன்ற வித்தை தான் நமக்கு தெரியல. அந்த அறிவை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அது அறிவு சார்ந்த அறம் சார்ந்த மக்கள் கற்றுக் கொடுப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கற்றுக்க வேண்டியதுதான். அப்படி தான் இருக்க முடியும். இப்போ இந்த மாதிரி வாழ்க்கை வந்து நமக்கு சுகமாக இருக்குதுன்னா, அது வெறும் எண்ணத்திலேயே வந்து சுகமாக இருந்தோம்னா பொருள் வந்துடும். நீங்கள் விரும்புகிறதே எண்ணமே பொருள்லேருந்தால் வரும். எதையும் நீங்கள் பார்க்காதுலேருந்து கேட்காதுலேருந்து எண்ணம் வராது. எதையாவது பார்க்கணும், பார்க்காம எண்ணம் வரவே வராது, கேட்காம எண்ணம் வரவே வராது. எண்ணம் இருக்கிறதுலேருந்தால் வரும். எதை பார்த்தீங்களா, கேட்டிங்களா, பழகுங்களா, அதுலேருந்து எண்ணமே வரும். அதை சீராக்க வேண்டியதுதான். அருள் என்பது பொருளை சரியாக பயன்படுத்துகிறது தான் அருள். பொருளே அருளாக மாறிடும், அருளே பொருளாக மாறிடும். ரெண்டும் தன்னைத்தனை மாற்றிக்கொள்கின்ற ஆற்றல் உடையது. பொருள் அருளாக மாறும், அருள் பொருளாக மாறும். அதை ஞாபகம் வச்சு வேண்டிதான். இப்போ வந்து கிரகங்கள் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அது மேலே அப்படி சொல்ல வேண்டாம். கடவுள் நமக்கு நம்மளை பிடிச்சதுனால பிடிச்சிருக்காருன்னு அவருக்கு பாராட்டு சொல்லணும். நேர்வழிப்படுத்துகிறார், நம்மை கைவிடவில்லை, நம் மீது அன்போடு இருக்கிறார். அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் வழி திருத்துறார். இப்போ சின்ன தப்பு நடக்குது, நமக்கு சாதகம் இல்லாத நடக்குது, நமக்கு கஷ்டமானது நடக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் தான் நடந்துருக்குது. ஆமாம், செகண்ட் டைம் குடிச்சாங்க, வார்னிங் கொடுத்து விட்டாங்க. அது ஒரு கூட போயிடுச்சு நம்மளுக்கு. அப்போ கிரேஸ் பீரியடு உங்களுக்கு. போலீஸ் பிடிக்குது ஆனால் வார்னிங் கூட விடுதுன்னு சொன்னால் ஏதோ உன் நன்மை பக்கம் திரும்பிக்கன்னு தான் பொருள். அது நீங்கள் விதைக்கிற விதை நல்லதில் விதைங்க, அவ்வளோதான். இப்போ யாரை வந்து பிடிக்கணும், அந்த வாழ்க்கையை யார் அசட்டியாக எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு தான் வந்து திடுக்குறான சமூக நிகழும். அசட்டியாக எடுத்துக்கிறது கேலி கிண்டல், நடக்கிறத வந்து நல்லது நடந்ததை பெருசாக எடுத்துக்காமல், அது எனக்கு நடக்க வேண்டியது தான், என் அறிவின் காரணமாக நடந்தது, அது என்ன கொடுக்கணும் நான் கொடுத்துட்டேன், இப்படிலாம் பேசுகிறவங்க இருக்காங்க. அவங்க ஒன்றும் சும்மா ஒன்றும் செய்யலை, நான் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன், இப்படி பெருமை பேசுகிற மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி திடீர்னு பிடிக்கும், அது சனி பிடிக்குதுன்றாங்க.
இல்லை குரு 10ல வந்துட்டான், 8ல வந்துட்டான், 12ல வந்துட்டான்னு ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியதுதான். அது வந்துருந்தா இருக்கும், அதை நீங்கள் தடுக்க முடியாது. யார் பிறந்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துடும். வந்ததுனால வந்தது இல்லை, இது வாழாததுனால, நம்ம சரியாக வாழாததுனால வந்தது. வாழ்க்கையை தான் மாற்றணும், கிரகத்தெல்லாம் மாற்ற முடியாது. இப்போ ஏழரை சனி பிடிச்சிருக்குதுன்னா ஏழரை வருஷமும் உங்களுக்கு துன்பன்றதெல்லாம் கிடையாது. துன்பத்தை வந்து நீங்கள் நன்மையை கொண்டு தீமையை தடுத்துக்கலாம், அப்படி வாய்ப்பு இருக்குது. எதை செய்யணுமோ அதை செய்த துன்பம் மாறிடும், புரியுது உங்களுக்கு? அப்போ துன்பமே இன்பமாகவும் மாறிடும், அது ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கடவுள் மீது லெசன் பாடம் எடுத்துக்கிறதுலாம் இல்லை. நல்லது செய்யணுன்றது பாடமா, நல்லது செய்யணுன்றது துன்பம் நடக்கிறப்ப வந்து அது என்ன பாடம்? துன்பம் வந்து ஒரு பாடமாக அது நடக்குது, அது என்ன பாடம்? நல்லது செய்யணுன்றது பாடம் இல்லை, நல்லது செய்யணுன்றது உங்களுடைய இருப்பு நிறைய நல்லது செய்யணுன்றது தான். அதில் நல்லது செய்யணுன்றது ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னா ஒரு பாடம் எப்படி அது ஒரு பாடமாக எடுத்துக்கிறது? நல்லதுக்கு தான் நம்ம இருக்கிறோமே, நல்லது செய்து தான் இருக்கிறோமே, அதுதான் வாழ்க்கை முழுவதும் அது நடக்க வேண்டியது. அது ஒரு பாடம் கிடையாது, அது ஒரு கல்வி கிடையாது. இருப்புலேருந்து நீங்கள் மாறி இருக்கிறீங்க, நினைவுட்ட நல்லபது திரும்பி நினப்புக்கு வந்திருக்கிறீங்க. நல்லது செய்யணும், ஏன் நல்லது செய்யணும்னா அப்போ தான் நீங்கள் உயிரோட இருக்க முடியும். நல்லது செய்யலைன்னா கெட்டது உங்களை அழிச்சிடும், ஆனால் நல்லது செய்து தான் ஆகணும். அதனால் காரண காரியங்கள் கூறிட்டு இருக்கிறத விட இதனால் அது நடந்தது, அதனால் இது நடந்ததுன்னா நடந்துருச்சு, இனிமேல் நல்லதாக நடக்கணும். நல்லதுன்றது நிறைய தெரியும் நமக்கு, அதை செய்ய வேண்டியதான். நல்ல பேச்சு பேசலாமே. இப்போது பொருளுடைய பொருள் தருவீர், பாரதியார் சொன்னார். பொற்கோவியுடையோர் பொற்கோவி தாரீர், பொருளுடைய பொருள் தாரீர், அதுவும் இல்லையா வாய் சொல்ல அருளியர்னார். வாயினாலும் நல்ல பேச்சு பேசு, நல்லது சொல், நல்லதை வாழ்த்துன்னார். இப்போ ஒருத்தவங்க வந்து என்னங்க வணக்கங்கன்னா நல்லா இருப்பான்னு சொல்லலாம். என்ன புதுசாக வணக்கம் பண்ணுறேன், நான் ஏதோ ஐசிக்கிறேன் எனக்கு அப்படி காட்டுறது. வாய் சொல் அருளியர் வணக்கங்க அப்படின்னா நல்லா இருப்பாள் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து வணக்கம்லாம் வச்சுன்னு இருக்க வசியாகிட்டியா, என்னை பார்த்து வணக்கம் இருக்கிற அளவுக்கு நீ வசியாகிட்டியான்னு கேட்குறது, இதெல்லாம் என்னத்துக்கு? அப்போ துன்பத்தை விலை கொடுத்து வாங்குறது. இந்த மாதிரி சின்ன சின்ன நடவடிக்கைகள் தான் நம்மளை துன்பத்தில் கொண்டு போய் தள்ளிடுது. சின்னது நினைக்கூடாது, சின்ன தூசி கண்ணில் விழுந்துட்டால் உறுதி தள்ளிடும் இல்லை. ஒரே ஒரு சின்ன மிளகாய் வாகில் வச்சு வாயில் வச்சு பாருங்கள், காரம் பொசுக்கி எடுத்துடும். சின்னதெல்லாம் நினைக்கூடாது, அது எது சின்னது எது பெருசுன்றது அது அவங்களுடைய தாங்கு சக்தியை பொறுத்தே இருக்குது. அதனால் பார்த்துங்க, நல்ல பேச்சு பேசுங்க. வாய்ச்சொல் அருளீர், அருளீர்னு சொன்னார். வாய்ச்சொல் நல்லதாக பேசுங்கன்னு சொல்ல, அருளுதல் என்பது வந்து மிகவும் உயர்ந்த வழிகள் சொல்லுகின்றது தான் அருளுதல். இப்போ வாய்ச்சொல் அருளியர், நல்ல பேச்சு பேசுங்க. சாதாரணமாக மனைவி மக்கள்கிட்ட நல்ல பேச்சு பேசலாம்ல, சொந்த பந்தத்துக்கிட்ட நல்ல பேச்சு பேசலாம், உற்றார் உறவினர் பக்கம் பக்கத்துக்கிட்ட நல்ல பேச்சு பேசலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தும் உறவு கலவாமல் வேண்டுனார் தாய்மணவர். தாய்மணவர் தானே, அதையும் கேட்டுக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்தும் உறவு கலமாக வேண்டும். இவர் என்ன சொல்கிறாரு? கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறுபட்டார் தொடர்பு. நம்ம நினைக்கிறத நம்ம சொல்கிறத செய்யணும், சொல்ல காப்பாற்றிக்கணும், என்ன வாக்கு கொடுத்தோமோ வாக்கை காப்பாற்றிக்கணும். அவ்வளோதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ யாரையும் எந்த குறையும் சொல்லாதன்னா கிரகங்களையும் குறை சொல்லக்கூடாது. அது ஏன் வச்சுருக்காங்கன்னா ஒருவேளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை, உன்னை சனி பிடிச்சிருக்குப்பா, யாரில் சனி பிடிச்சிருக்குது, பார்த்து நடந்துக்கணும், பார்த்து நடந்துக்கணும், அவ்வளோதான். நான் என்ன பாவம் பண்ணேன்னா பாவம் பண்ணுறியோ பண்ணலையோ பிடிக்கிறது பிடிக்கிறது தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீ நினைக்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்ல முடியாது, நம்ம செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு சொல்ல முடியுமா? நம்ம பேசுகிறதெல்லாம் நல்ல பேச்சாகவே தான் இருக்கும். அது யார் குறிப்பெடுக்கிறாங்கன்னா மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எடுத்து எழுதுறவங்க இருக்கிறாங்க. இப்போது இறைவனை பற்றாக பிடித்து கொண்டவர்கள், இறைவனைனா நல்லது, நல்லதை பற்றாக பிடித்து கொண்டவர்கள்ட்ட வானவர்கள் இறங்கி நீங்கள் கவலையும் பட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் வாழுங்கள், நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம், இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள்னு செய்தி இருக்குது தான் நமக்கு. யார் இறைவனை பற்றுக்கோடாக பிடித்து கொண்டவர்கள், இறைவன்னா நல்லது தவறு இல்லைன்றது அர்த்தம், எதுலேயுமே நல்லது. அவர்களுக்கு கவலையும் பட வேண்டாம், துன்பமும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் அது நுழையுங்கள்.
நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள் என்று கூறியவாறு மாணவர்கள் இறங்குவார்கள் அப்படின்னு செய்தி இருக்குது, நமக்கு வாக்கு இருக்குது, இறை வாக்கு இருக்குது. அதனால் வந்து நம்ம நல்ல வழியில் வாழணுன்ற ஒரு நினப்பு தான் இறைவனை பற்றி பிடிக்கிறது. இறைவன்னா நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டியது நல்லது தான். இப்போ கடவுள் வேணும், கடவுள் வேணும், கடவுளை அடையணும், கடவுளை அடையணும், கடவுள் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ஒரு வேளை கடவுள் வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? வணக்கம், ஒரு தடவை காலை விழும், திரும்பி எழுந்தினு வணக்கம், திரும்பி காலை விழும். கடவுள் வந்துட்டாரும் வேறு ஒன்றுமே கிடையாது, வணங்குறது தவிர ஒன்றுமே இல்லை. அவர் என்ன சொல்கிற, என்னை வணங்குவதற்காக நீ படைக்கப்படவில்லை. இப்போ கடவுளே வந்தால் என்ன பண்ணுவோமோ அது இப்போ பண்ண என்ன, இப்போ பண்ணால் கடவுள் வந்த மாதிரி தானே. வணக்கமாக வாழுங்கள், பணிவாக இருங்கள், இயல்பாக இருங்கள், எது இருக்குதோ பங்கிடுங்க, ஹிதமாக பேசுங்க, இதுதான் இருக்குதே. இது எல்லோரும் உலகந்தோட நாள் முதல்ல சொல்லி தானே இருக்கிறாங்க, நம்ம தான் கேட்கவே மாட்டோன்னா அப்புறம் இதெல்லாம் தனி பிடிக்குது, சளி பிடிக்குது, இதெல்லாம் பிடிக்க தான் செய்யும். சளி பிடிச்சி கதை முடிஞ்சவன் இருக்கிறான், இல்லை சக்கரவியாதிகள் சளியை பிடிக்கூடாதுன்னு அந்த டாக்டர் வேறு சொல்கிறாங்க. சக்கரவியாதிகள் சளி பிடிச்சா அவன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தமாக அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் வேறு. அவங்க சொல்கிறாங்க இப்படி எச்சரிக்கைலாம் விட்றாங்க. எதுவாக இருந்தாலும் மனம், அதாவது வள்ளுவர் குறள் சொல்கிறார், என்ன குறள் என்ன, தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஓமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. தனக்கு ஓமை இல்லாதவன யாரு? கடவுள். அது ஒரு பொருள் எடுத்து, இவரை போல அவரு, அவரை போல இவருன்னு யாரும் ஓமை சொல்லக்கூடாது நம்மளை பற்றி. தனக்கு ஓமை இல்லாதவன் வந்து கடவுள் தான், அவருக்கு ஓமையாக யாருமே சொல்ல முடியாது. அவருடைய அடிவற்றி வாழ்பவர்கள் தவிர மனக்கவலை எவராலையும் மாற்ற முடியாதுன்னாரு. நம்ம சாதனம் பொருள் எடுத்தோன்னா நமக்கு வந்து ஓமையாக எதுவுமே இருக்கக்கூடாது. இவர் வானத்தை போல் வல்லவர், கடலை போல் பெரியவர், காற்று போல் மனம் லேசானவர்லாம் நம்மளை யார் உதாரணத்தினால பார்க்கக்கூடாது. நமக்கு உதாரணமாக எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு சான்றாண்மை மிக்க மனிதர் யாராக இருந்தால் அவனுடைய தொடர்பு இல்லாமல் மனக்கவலை மாற்ற முடியாது. இப்போ தனக்கோமே இல்லாதவன் தாழ் சேர்ந்திருக்கான், கடவுளை காட்டியிருக்காங்க, கடவுளுடைய திருப்பாதம் எங்கே இருக்குன்னு தேட முடியாது. ஆனால் அந்த ஓமை சொல்லப்படும் சொல்லப்படாத மக்கள் இருப்பாங்களே, இவர் காற்றை போல நல்லவர், நெருப்பை போல வல்லவர் அப்படின்னு ஓமை நம்மளை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவில் மறைவான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த மனிதர்களை அடியொற்றி வாழ்பவர்கள் மனக்கவலை வென்று விடுவார்கள். அப்படி பொருள் எடுத்துக்கலாம், சரியா? அப்போ அந்த சான்றாண்மை மிக்க மனிதர்களை நீங்கள் விரும்பணும். அவர் வந்து அப்போ நமக்கே ஒரு உதாரணம் சொன்னாங்கன்னா நம்ம தப்பாக இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லை. அவர் வந்து கடல் போல் மனம் படைத்தவர், வானத்தை போல் மனம் படைத்தவர்னா எப்படி அது? வானம் ஒரு ஜடப்பொருள், அது என்ன பண்ணுது ஏது பண்ணுது தெரியாது. அது போல் மனம் அந்த ஓமையே சொல்லக்கூடாது. நல்லவர் வல்லவர் நம்மளை யாரும் சொல்ல வேணாம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து சிறப்பான வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கையை பிறருக்கு நன்மையை கண்டிப்பாக கொண்டு போய் தரோம். அவர்களுடைய அடிவற்றி வாழ்பவர்களை தவிர யாராலையும் மனக்கவலை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். மனத்துக்கண் மாசிலும் ஆதல் அனைத்திறன் ஆதல் நேரம் பெற, அந்த மனசில் மாசிலும் வாழறதுக்கு நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ சுகமான வாழ்க்கை உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் சார்ந்த வாழ்க்கை தான். அந்த பொருளை அருளுடையதாக மாற்றிட்டோம்னா பொருள் இல்லாத உலகம், வார்த்தைகளற்ற உலகம்னு நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போகலாம், அது இன்னும் நம்ம பார்க்கல. இப்போ நீங்கள் கேள்வி சனி பிடிச்சிருக்குது அதனால் துன்பங்கிறதுலாம் இல்லை. சனிக்கு பிடிக்காது நீங்கள் செய்துக்கிறீங்க, சனிக்கு எது பிடிக்காதோ அது நீங்கள் செய்துருக்கிறீங்க. ஆனால் சனி உங்களுக்கு பிடிச்சிருக்குது, சனிக்கு உங்களை பிடிச்சிருக்குது, அதனால் பிடிக்குது. தம்பி கரெக்டாக வா, நீங்கள் பார், லைட்டாக திருந்திக்கணும் காட்டியது. அதனால் நீங்கள் சனியெல்லாம் குற்றம் சொல்லக்கூடாது. சனியெல்லாம் வந்து நீங்கள் வந்து சனியெல்லாம் சொல்லக்கூடாது, அது ஒரு அழகான கோள். தூமக்கோள் தான் பாருங்கள், புகைக்கோள்னு எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புகைக்கோள்னு சொன்னான். நம்ம புகையாக புகைஞ்சிட்ருக்கிறோம், அது பேர் புகைக்கோள். ஆமாம், புகைக்கோள், தூமக்கோள்னு பேர். அது தூமம்னா புகை, புகையான கோள், புகை தான் இருக்குதுன்றான் சனி கிரகம் வந்து. நம்மளும் அப்படியே புகைஞ்சு போயிடறோம்ல, அதனால தான் சனி பிடிக்குதுன்றான். நம்ம புகையதுலேருந்து சரியாயிட்டோம்னா சரியாயிடும், அதை பார்த்தாலும் மனம் புகையுது. அப்புறம் சனி தான் பிடிக்கும், வேறு எது பிடிக்கும்?
மனதை நல்லா நிம்மதியாக வச்சுக்கிட்டால் சனியெல்லாம் பிடிக்காது. சனி பிடிச்சாலும் நல்லதாக பிடிக்கும், அது பொங்கு சனியாகவே இருக்கட்டுமே. சாகும்போது பிடிக்கும் போதும் பொங்கு சனியாக இருக்கட்டும், அப்புறம் மங்கு சனி நமக்கு கிடையாது, மங்குற சனி நமக்கு கிடையாது. நல்மனம் உடையவர்களுக்கு இப்போ சாண்டவன் சொல்வார், மனசாட்சி உள்ளவனுக்கு மரண தண்டர் நோய்கள் வரா. மனசாட்சி உள்ளவனுக்கு மரண தண்டனை நோய்கள் வரா அப்படின்னார். இப்போ மனசாட்சி உள்ளவனுக்கு எந்த இது பிடிச்சாலும் எந்த துன்பமும் இல்லை, மரண தண்டனை நோய்கள் வராதான் அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்னொன்று சொல்லுவார், வேதனைக்கு மருந்து வேர்களடா கண்ணின்னு. வேர்களை சாப்பிட்டா வேதனை போயிடும்னு அவர் சாண்டு அவ்வளோ அந்த காலத்தில் சொன்னார். ஆனால் இப்போ வந்து வேதனை வேர்களை சாப்பிட்டா மனவேதனை குறையும்னு சயின்ஸ் சொல்லுது, பார்த்துங்க. இப்போ அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்குது. இப்போ ஞானமுடைய மக்களுக்கு அறிவியல் வந்து அப்படியே வருது. மன அமைதி பெற்றவர்கள் ஒரே குறிப்பாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கும் அறிவியல் வசப்படுது. மொத்தத்தில் வானம் போய் வசப்பட்டுருக்குது, கவனிக்கலன்னா சரிக்கு தடிக்கு வந்துடும். அதுதான் இறைவன் போதுமானது.